ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாதுஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சையிதில் முர்சலீன் முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மயீன். அம்மா பஅது, ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். بسم الله الرحمن الرحيم. الا ان اولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون. صدق الله العلي العظيم. கணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இந்த சங்கை மிகு கூட்டத்தின் தகுதி வாய்ந்த தலைவர் அவர்களே, எனக்கு முன்னால் உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய பேரறிஞர் பெருமக்களே, கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சொந்தங்களே, சகோதரர்களே, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு இஸ்லாத்தின் அடிப்படை இறைநேசர்கள். என்ற தலைப்பிலே நான் பேச வேண்டும் என்று நான் பணிக்கப்பட்டுள்ளேன். நீங்களும் நாமும் ஏற்றிருக்கக்கூடிய இந்த புனிதமிகு இஸ்லாம் ஒரு அடிப்படையோடு வளர்ந்த இஸ்லாம். இதற்கு ஒரு அஸ்திவாரம் உண்டு. அந்த அடிப்படை என்ன என்பதை எனக்கு முன்னால் உரையாற்றிய ஆலிம் பெருமகன் மிக அழகாக உங்களுக்கு எடுத்து சொன்னார்கள். மஹப்பத்துடைய அடிப்படையில் தான் இந்த இஸ்லாம் வளர்ந்தது என்று. அந்த மஹப்பத்தை கெடுக்கக்கூடிய வேலையைத்தான் பலரும் செய்தார்கள், இஸ்லாமிய விரோதிகள். மனிதனுடைய மனதிலே மஹப்பத்து போய் ஒரு வெறுப்பு வந்துவிடுமே ஆனால் அதற்கு பிறகு அவர்களால் காட்டப்பட்டிருக்கக்கூடிய அத்தனை வழிமுறைகளையும் மறுத்தளித்து விடுவார்கள். ஒரு அடிப்படையிலேயே கையை வைக்க அவர் ஆரம்பித்தார்கள். நபி மேல் இருக்கக்கூடிய மஹப்பத்தை கலட்டிவிட்டால் நபியிலிருந்து உருவாக்கப்பட்ட சஹாபாக்கள் மீது எங்கிருந்து மஹப்பத்து வரும்? அந்த சஹாபாக்களின் வழித்தோன்றலாக விளங்கிய வழிமார்களின் மீது எங்கிருந்து மஹப்பத்து வரும்? ஆணி வேறையே கலட்ட ஆரம்பித்தார்கள். அதற்கு பல்வேறு விதமான கவர்ச்சிகரமான தலைப்புகளை கொடுத்து இஸ்லாம், ஈமான், வஹி, குர்ஆன், ஹதீஸ், இதில் எல்லை மீறல் இருக்கக்கூடாது, எல்லை மீறி நபியை புகழக்கூடாது, நபியை புகழுவது எல்லை மீறு, நபியே சொல்லியிருக்கிறார்கள் எங்களை புகழாதீர்கள் என்று, இப்படியெல்லாம் பல்வேறு கருத்துக்களை மக்களுக்கு மத்தியிலே வைத்து நபிக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை வெட்ட ஆரம்பித்தார்கள். அதனை வெளிப்பாடை நம்ம பார்த்தோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு இருக்கக்கூடிய தொடர்பு துண்டுபட்டவுடன் சஹாபாக்களாவது மண்ணாங்கட்டியாவதுன்னு சொன்னாங்க, அவுலியாக்களாவது அனாச்சாரமாவது தார்கள். அருமை சகோதரர்களே, இஸ்லாமே மஹப்பத்தின் மீது அடிப்படையில் உருவாக்கப்பட்டது தான். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னக்கும் லன் தத்ஹுலு அல் ஜன்னத ஹத்தா துஃமினு. நீங்கள் சொர்க்கம் போகணும்னு சொன்னால் ஈமான் இருக்கணும், முறையான ஈமான் இருக்கணும். நீங்கள் ஈமான் கொள்வீர்களே ஆனால் தான் சொர்க்கம் செல்வீர்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார், வலன் தூமினு ஹத்தா தஹாப்பு. ஆனால் உங்களுடைய ஈமான் மரியாதைக்குரிய ஈமானாக இருக்கணும்னா உங்களுக்கு மத்தியில் மஹப்பத் இருக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருந்தார். இப்போ யாரோட மஹப்பத் வைக்கணுங்கிறத விளக்கமாக அதற்கு சொன்னாங்க. நீங்கள் தங்களுக்கு மத்தியிலே மஹப்பத்து கொள்வது என்றால் எப்பொழுது கொள்ளுவீர்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய வழியிலே நீங்கள் இருக்கும் பொழுது, நபி அவர்கள் காட்டிய வழியை நீங்கள் கடைபிடிக்கும் போது அந்த மஹப்பத்தை கடைபிடிப்பீர்கள்.
சல்லா அலிஸ்லாம் வலியுறுத்தினாங்க அதை. அப்போ மஹப்பத் ஈமானுக்கு அடிப்படை, இபாதத்துக்கெல்லாம் அதற்கு தரம் இருக்கிறது இல்லை என்று சொல்லவில்லை. இபாதத்து வலியுறுத்தப்பட்டது, தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜு, இது அத்தனைக்கும் அஸ்திவாரம் மஹப்பத்து தான். இதெல்லாம் அதிலிருந்து விளையக்கூடிய பூக்கள், மஹப்பத்தின் மீது அடிப்படை விளையக்கூடிய பழங்கள், அதனுடைய பழங்கள். மரத்துடைய வேரை வெட்டிட்டால் எந்த பூ இருக்கும், எந்த பழம் இருக்கும், எந்த கொப்பு நிற்கும், காஞ்சி போயிடும். இப்போ அத்தனைக்கும் அஸ்திவாரம் அண்ணலும் பெருமானால் சொல்லாலும் சொல்கிறாங்க மஹப்பத்துடைய வாழ்க்கை. அந்த முஹப்பத் அல்லாவின் மீதும் இருக்க வேண்டும், ரசூலின் மீதும் இருக்க வேண்டும், வழிமார்களின் மீதும் இருக்க வேண்டும். வழிமார்கள் என்பவர்கள் யார், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவர்கள் இந்த மார்க்கத்திற்காக வேண்டி ஆற்றிய தியாகங்கள் என்ன, இதையெல்லாம் நாம் அங்கீகரிப்போமேயானால் தான் அவர்கள் மீது முஹப்பத்து கொள்வோம். அப்போ நம்முடைய இஸ்லாம் ஏற்கத்தகுந்ததாக இருக்கும். அருமை சகோதரர்களே, ஒரு ஆயத்தை படித்தேன், திருமறை நமக்கு விளக்கி கூறுகிறது வலிமார்கள் யார், அவர்கள் எத்தன்மை கொண்டவர்கள், வலிமார்கள் என்று சொல்லப்படுபவர்கள் யாருக்கு சொல்லப்படும், அவர்களுக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன, இதை அல்லாஹ் அருள்மறையிலே குறிப்பிடுகிறான். அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹவ்ஹுன் அலைஹிம் வலாஹும் யஹ்சனூன் அல்லதீன ஆமனு வக்கானு யத்தகூன் லஹுமுல் புஷ்ரா ஃபில் ஹயாத்தி துன்யா வஃபில் ஆஹிரா லா தப்தீல லிக்கலிமாத்தில்லாஹ் அல்லாஹ் அருள்மறையில் குறிப்பிடுகிறான். இறை நேசர்கள், அல்லாஹுவை நேசிக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு எந்த கவலையும் இருக்காது, பயமும் இருக்காது, எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார்கள். அல்லாஹுடைய நேசத்தை பெற்றதற்கு பிறகு அல்லாஹும் அல்லாஹுவை சார்ந்திருக்கக்கூடிய நபி, தீன், மார்க்கம் இவை அனைத்தும் சேர்ந்திருந்தான் இறைநேசம். வேறு அல்லாஹ் மட்டும் விரும்புகிறேன் அப்படின்னு போகிறது அல்ல. அல்லாஹ் அடிப்படை, அல்லாஹ் மேலே நேசம் இருந்துச்சுன்னா அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட ரசூல் மேலே நேசம் இருக்கும், அல்லாஹ்வினால் இறக்கி வைக்கப்பட்ட வேதங்கள் மீது நேசம் இருக்கும், அல்லாஹுவை பணியக்கூடிய நல்ல அடியார்கள் மீது நேசம் இருக்கும். இது எல்லாவற்றையும் சேர்த்துத்தான் அவுலியா அல்லாஹ், இறை நேசர்கள் என்று சொல்லப்படுவது. அந்த இறை நேசம் இருக்குமேனால் மற்ற எல்லாருடனும் சரியாக மார்க்கம் சொன்னபடி நேசம் செய்யக்கூடியவர்களாக மக்கள் விளங்குவார்கள். இது வந்ததற்கு பிறகு அவர்களுக்கு எதை பற்றியும் லட்சியம் செய்ய மாட்டார்கள், கவலையும் மற்று இருப்பார்கள், பயமும் மற்று இருப்பார்கள். திருமறை சொல்லுகிறது, அல்லாஹ் கிடைத்தால் போதும், அல்லாஹுடைய ரசூல் கிடைத்தால் போதும், அல்லாஹ்வினால் இறக்கி வைக்கப்பட்ட வேதங்கள் கிடைத்தால் போதும், அல்லாஹ்வினால் கூறப்பட்ட கௌரவிக்கப்பட்ட அடியார்கள் மீது இருக்கக்கூடிய அன்பு கிடைத்தால் போதும், மற்ற எதை பற்றியும் கவலையும் இல்லை, எதை பற்றியும் பயமும் இல்லை. இந்த அர்த்தத்தில் அது சொல்லப்படுகிறது, அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹவ்ஹுன் அலைஹிம் வலாஹும் யஹ்சனூன். சரி, இந்த தன்மைக்கு உரியவர்கள் யார், அவுலியா அவுலியாங்கிறோம், இறை நேசர்கள்ங்கிறோம், வலிமார்கள்ங்கிறோம், அவங்க எப்படி இருப்பாங்க தெரியணுமா இல்லையா, அடையாளம் வேணும், அதுக்கு தாரீஃப் வேணும், விளக்கம் வேணும். அவுலியா இல்லான்னு சொன்னால் யாருக்கு சொல்கிறது? அருமை சோதரிகளே, எத்தனை நாதாக்கள் பெரியார்கள் இந்தியா ஒன்று இருக்கக்கூடிய மற்ற நாடுகளெல்லாம் இருந்தார்களோ இறந்தார்களோ, இவர்கள் எல்லாமே அவுலியாக்கள் தான். அவர்கள் மார்க்கத்துக்கு பாடுபட்டவர்கள், பண்பானவர்கள், கௌரவிக்கப்பட வேண்டியவர்கள். அல்லாஹ் அவர்களுக்கு கௌரவத்தை கொடுத்து கொண்டும் இருக்கிறான், பார்க்குறோம் நம்ம. நான் வட மாநிலத்தில் வளங்களில் வட நாடுகளுக்கு பல இடங்களுக்கு போயிருக்கிறேன், பல்லாண்டுகளாக போனேன், போயிருக்கிறேன், பல இடங்களை தரிசிக்கக்கூடிய வாய்ப்பும் கிடச்சிச்சு. ஃபத்தஹ்பூர் சிக்கருக்கு போயிருந்தேன், ஃபத்தஹ்பூர் சிக்கர்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, அக்பர் பாஷா ஆண்ட பஞ்சுமகல்,
அது போன்றிருக்கக்கூடிய அந்த ஸ்தலங்களுக்கு போய் பார்த்தோம். அங்கேயும் போய் பார்த்தால் அல்லாஹு அக்பர், அங்கே இறைநேசர்களுக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் நன்றாகவே விளங்குகிறது. அந்த சிக்கரையில் ஏராளமான மன்னர்கள் அடக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்தியாவே ஆட்சி செய்த பெரும் பெரும் மன்னர்களுடைய அடக்கஸ்தலமும் அங்கே இருக்கிறது. பக்கத்திலேயே சலீம் சிஷ்டி ரஹிமஹுல்லாஹுடைய மசாரும் இருக்கிறது. அங்கேயே பார்த்தாலே தெரியும் அல்லாஹுக்கு, அல்லாஹ் உலகத்திலே யாருக்கு அங்கீகாரம் கொடுத்திருக்கிறான் என்று. அந்த மன்னர்களுடைய மண்ணறைகளுக்கு பத்திய பக்கத்திலே ஒரு மனிதரும் போவதை பார்க்கவில்லை. அங்கே நாய்களும் கழுதைகளும் உலாவக்கூடிய நிலையை நான் பார்த்தேன். எதுவுமே இருட்டடைந்த ஒரு பாலடைந்த கட்டடங்களாக அது காட்சி தருகிறது. இங்கே சலீம் சிஷ்டி ரஹிமஹுல்லா அடங்கி இருக்கக்கூடிய இடத்தை பார்த்தால் ரெண்டும் பக்கத்தில் பக்கத்தில் தான், அங்கே போகிறவங்க யாருமே இல்லை. இங்கே ஒவ்வொருத்தரும் மஸ்தா அவரை பற்றி கவ்வாலி படித்து அவருடைய புகழுரைகளை பாடி அவருடைய பெருமைகளை போற்றி அனுந்தனமும் நடக்குது. நறுமணங்கள் கொடுக்கப்படுகிறது, கௌரவிக்கப்படுகிறார்கள், மரியாதைகள் வழங்கப்படுகிறது. இதுதான் அல்லாஹ் இந்த நல்லோர்களுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அங்கீகாரம். உலகத்திலே அவர்களுக்கு வழங்குகின்றான் இந்த அங்கீகாரத்தை. ஆகரத்தை பற்றி நாம் சொல்ல தேவையில்லை. இப்ப இறை நேசர்கள் அவர்கள் உலகத்தில் வாழும் வரைக்கும் சரி, வாழ்ந்த பிறகும் சரி, மக்களால் மதிக்கப்படுகிறார்கள். அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து அங்கீகாரம் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது என்பதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். இந்த இறை நேசர்களாக ஆவதற்குண்டான பக்குவம் என்ன? அல்லாஹ் ஒரே ஆயத்தில் ரெண்டு வாசகத்தை கொண்டு சொல்லிட்டான். அவுலியா யாருக்கு சொல்றது? ரெண்டே பதம் சொன்னான், அல்லதீன ஆமனு வக்கானு யத்தகு. இதுதான் அவுலியாக்களுடைய விளக்கம். இதில் கூட குறைச்சல் இருக்கும், அளவுகளில் வித்தியாசம் இருக்கும், விகிதாச்சாரத்தில் வித்தியாசப்படும். என்ன? அவுலியாக்கள் என்பவர்கள் யார்? முறையாக ஈமான் கொண்டவர்கள், பலமான ஈமானை கொண்டவர்கள். முதல் பாயிண்ட், அவர் வாழ்க்கையெல்லாம் தக்குவா உடையவர்களாக இருப்பார்கள், இறை எச்சமுடையவர்களாக இருப்பார்கள். இந்த ரெண்டு பண்புகள் இருந்தால் அவுளியான்னு விளங்கிக்க. உங்கள்கிட்ட இருந்தாலும் நீங்களும் அவுளியாக அண்ணா இருக்கணும்ல. அதுதான பெரிய இங்கே உள்ள மோசம். முறையான ஈமான், நம்ம ஈமான்லாம் சில ரூபாயில் விற்கப்பட்டுருது பார்க்குறோம். இந்த அதிரத்து சொன்ன மாதிரி சோதனை களை வரும்போது தான் அதில் எங்கே வெற்றி இருக்குது, எங்கே தோல்வி இருக்குன்னு தெரியும். இல்லாட்டினா வெறும் தாவா எல்லாரும் செய்வோம், நாங்களும் ஈமான் தாரிப்போம். அல்லாஹ் நம்முடைய ஈமானை பலமாக்கட்டும். அல்ஹம்துலில்லா. இந்த ரெண்டே வாசம் அல்லாஹ் சொல்றான், அல்லதீனக்கா ஆமனு வக்கானு யத்தகு. இந்த ரெண்டு பண்பு இருந்தா அவுலியா. ஈமான் ஒன்று, தக்குவா ஒன்று. ஈமான்டா என்ன? எதையெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ப வேண்டும் என்று சொன்னார்களோ அதை நம்புறது. அந்த நம்பகத்தில் குறை வந்துச்சுன்னா அவன் ஈமான்லேயே அவுட் ஆகிறான். சல்லல்லா அலேஸ்லாம் நம்புங்கன்னு சொன்னாங்க, ஈமாண்டாலே அதுதான் ஏற்றுக்கொள்வதற்கு பேர். அங்கே பாகுபாடு பாட்டக்கூடாது. என் மண்டையில் ஏறினா தான் விளங்குவேன், என் மண்டையில் ஏறலைன்னா நான் விளங்க மாட்டேன். இன்னைக்கு சில பரதேசிகள் சொல்லிக்கிட்டு இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. குரானாக இருந்தாலும் ஹதீஸாக இருந்தாலும் குரான் வரைக்கும் வரலாம் வரலான் இருந்தால் அதுக்குள்ளே எல்லாம் அவுட் ஆகி போட்டான். அந்த ஹதீஸில் எனக்கு தலைக்கு அது எவ்வளோதான் புகாரி முஸ்லீமில் இருந்தாலும் சரி, எந்த ஹதீஸுடைய கிரந்தங்களில் இருந்தாலும் சரி, என் அறிவுக்கு பட்டால் தான் ஏற்றுக்கிறவேன், இல்லை ஏற்றுக்கிற மாட்டேன். இதுதான் அந்த ஈமானுடைய சோடை. அங்கே அல்லாஹும் ரசூலும் சொல்கிறாங்க, எதை நம்பணும்னு அல்லாஹும் ரசூலும் சொல்லிட்டாங்களோ அங்கே யோசிக்கவே கூடாது. அது உனக்கு விளங்கினாலும் சரி விளங்காட்டியும் சரி, அதை அங்கீகரித்தாகணும், ஏற்றுக்கிட்டாகணும். இதுக்கு பேர் தான் ஈமான். சஹாபாக்கள் படி இருந்தாங்க, ரசூலுல்லா சொல்லிட்டா நம்பிடுவான். எனக்கு புரிஞ்சிச்சு புரியலைன்னு நானும் ஆயிரக்கணக்கான ஹதீஸில் பார்க்குறோம், படிக்கிறோம், போதிக்கிறோம், பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். எங்கேயுமே சஹாபாக்கள் எதிர்கேள்வி கேட்டதில்லை, இது எப்படி முடியும் அப்படின்னு கேட்டதில்லை. ரசூலுல்லா சொல்லிட்டா உடனே ஏற்றுக்கிறக்கூடிய பண்பு சஹாபாக்கள் இருந்துச்சவர்கள். அதெல்லாம் ஈமானில் முழுமை பெற்றவர்கள்.
நம்ப வேண்டிய விஷயத்தில் கொஞ்சமும் சந்தேகப்படக்கூடாது. எனக்கு புரியலன்னு போட்டு வரக்கூடாதுங்க. குரானுடைய ஆயத்து இருக்குது, ஹதீஸுகளை பற்றியும் குரானை பற்றியும் சேர்த்து அல்லாஹ் குறிப்பிடுகிறான். ஏன்னா ஹதீஸு குரானுக்கு விளக்க உரை தான். இம்ரான் இப்னு ஹுசைனுடைய விளக்கங்கள் உங்களுக்கு சொல்லி காட்டினாங்க. சல்லா அலி சல்லத்தை விளங்கினது சஹாபாக்கா, சஹாபாக்கிறது நம்ம விளங்கிட்டு போகணும். குரானில் நேராக இருக்குதான்னு கேட்டதுக்கு தான் அது இம்ரான் இப்னு ஹுசைன் அவ்வளோ விளக்கம் கொடுத்தாங்க. எல்லாத்தையுமே குரானில் நீ பெற்றுக்கிற முடியும்னா ஐஷாவுக்கு 4 ரக்காத்து, அசருக்கு 4 ரக்காத்துன்னு எங்கடா இருக்குது குரான்லன்னு கேட்டாங்க. லாஜிக்கான கேள்வி அது. குரானில் தான் இருக்கணும்னு சொன்னால் இப்போ இதெல்லாம் இருக்கணும்ல? பஜ்ருக்கு 2, லோஹருக்கு 4, அசருக்கு 4, மகரிபுக்கு 3, இஷாவுக்கு 4, இதெல்லாம் எங்கேருந்து போய் பார்த்துக்கிறவ? இப்போ குரானில் நேரடியாக கிடைக்காது. அதுக்கு விளக்க ரசூலுல்லா, ரசூலுல்லாவுக்கு விளக்க சஹாபாக்கள், சஹாபாக்களுக்கு விளக்க வலிமார்கள். இதெல்லாம் ஸ்டெப் அண்ட் ஸ்டெப். இது நபிகள் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொல்லி கொடுத்துட்டு போனாங்க. இதை ஏற்றுக்கிறக்கூடிய வழிமுறை என்ன சகோதரர்கள்? திருமலை சொல்லிச்சு, அல்லாஹ் குரானை இறக்கி இருக்கிறான். அன்சல் அலைக்கல் கிதாப் மின்ஹு ஆயாத்தும் முஹ்கமாத்தும் ஹுன்ன உம்முல் கிதாப் வஉஹரு முதஷாபிஹாத். குரானில் 2 வகையாக, குரான்லேயும் ஹதீஸும் சேர்ந்தது தான். குரானுக்கு விளக்க உரை தான் ஹதீஸ். அதனால் குரானுக்கும் ஹதீஸுக்கும் சேர்த்து சொன்ன விளக்கம் தான். 2 வகையான செய்தி உங்கள்கிட்ட வரும். சில செய்திகள் எப்படி இருக்கும், அர்த்தம் உங்களுக்கு புரியாது. சில செய்திகள் இருக்கும், அர்த்தம் புரியப்பட வேண்டிய சட்டதிட்டங்கள். அர்த்தம் புரியாமல் இருக்கும், நாம் சொல்லிட்டோம் நீங்கள் ஏற்றுக்கிறணும். இது ஒரு வகை. இதை குரானில் முத்தஷாபிஹாத்துன்னு சொல்லுவாங்க. இன்னொரு வகை, அர்த்தம் புரியும், புரியணும், அதை எடுத்து நடக்கணும், செயல்படணும். இப்படிப்பட்ட சில சட்டதிட்டங்கள் செய்திகள் இருக்கும். இதுக்கு முஹக்கமாத்துன்னு சொல்லுவாங்க. 2 வகையான செய்திகள் அல்லாஹ் ரசூல்கிட்ட இருந்து உங்களுக்கு வரும். ஒன்று முத்தஷாபிஹாத், இன்னொன்று முஹக்கமாத். முத்தஷாபிஹாத்னா பொருள் புரியாது, தீர்க்கமான இங்கே விளங்க முடியாது. திருமலையே அடுத்து சொல்லுது, எவன் உள்ளத்தில் கொஞ்சம் கோணல் இருக்குமோ, நோயான உள்ளக்காரன், சரியான ஈமான் இல்லாதவன்லாம் அந்த முத்தஷாபிகை பற்றியே தான் விவாதிச்சுக்கிட்டு இருப்பான். அது விவாதிக்கக்கூடிய பொருளே இல்லை, அது விளங்கக்கூடிய பொருளும் அல்ல. அதை அப்படியே அங்கீகரிக்க வேண்டும் என்பது தான் அல்லாஹ் ரசூலுடைய சட்டம். எதை விளங்கணும் விவாதிக்கணும்னா முகக்கமாக விளங்கணும். எவன் முத்தஷாபிகாத்துக்கு பின்னால் போய் தொத்துறானோ, அம்மல்லதீன ஃபி குலூபிஹிம் ஸயகுன் ஃபயத்தபிஊன மா தஷாபஹு மின் உபுத்திவால் ஃபித்னத்தி வபுத்திவா தஅவீலி. இப்படி அல்லாஹும் ரசூலும் நமக்கு விலைக்கு கொடுத்திருக்கிறான். அப்ப அல்லதீன ஆமனு என்று சொன்னால், அவுலியாக்களுக்கும் இறை நேசர்களுக்கும் இருக்க வேண்டிய பண்புகளில் முதன்மையான பண்பு அங்கீகரிக்குதல், ஏற்றுக்கொள்ளுதல், ஈமான் கொள்ளுதல். அப்படியே அல்லாஹும் ரசூலும் சொன்ன அனைத்தையும் அங்கீகரிக்கிறது. இப்படி ஈமான் கொள்வது முதல் பண்பு. அவுலியாவாகிறதுக்கு 2 சொல்லு தான், சொற்றொடர் தான். அல்லதீன ஆமனு 1, 2 வக்கானு எத்தப்போ, வயதெல்லாம் இறை எச்சம் தக்குவாவோடு இருப்பார்கள். இந்த 2 பண்பு தான் சகோதரர்களே. இந்த 2 இருந்துருச்சுன்னா அவன் பேர் அவுலியா. அல்லாஹு வலியுள்ளதீன ஆமனு. குரான் பல இடத்தில் ஆயத்துக்கள் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. ஈமான்தாரிகளுக்கு அல்லாஹு வலியாக இருக்கிறான். வலி என்பது ஒருமை, அவுலியா என்பது பண்மை. ஒரு ஆள் இருந்தா வலிமோ, பல பேர் இருந்தா அவுலியாமோ. இப்போ அவுலியா என்பதற்கு பொருளே யாருன்னா அல்லதீன ஆமனும், முதல் ஈமான் கொள்ளணும், அங்கீகரிக்கப்பட வேண்டியவைகளை அங்கீகரித்துக் கொள்ளணும். அங்க பாகுபாடு வாட்டக்கூடாது. இது வஹியா சொன்னதா, ரஹியா சொன்னதா, கருத்தா சொன்னதா, இது நபி மனிதரான் என்று சொன்னதா, நபியாக நின்று சொன்னதா, இப்படியெல்லாம் பங்கு ஓட்டம். என் முதல் பாயிண்ட்லேயே அடிவிட்டுட்டான். அல்லதீக ஆமனுள்ளே இல்லை. அப்போ முதல் பண்பு எதையெல்லாம் நம்ப வேண்டும் என்று நமக்கு குரானும் ஹதீஸும் சொல்லியிருக்கிறதோ அத்தனையும் பாகுபாடு இல்லாமல் நம்பணும். மலக்குமார்கள் விளங்குமா? எங்க வா, மலக்குமார்கள் நம்ம புரிஞ்சுக்கிற முடியுமா?
அல்லாஹ் ரசூல் சொல்லிட்டான், ஆமன்து பில்லாஹி வ மலாயிகதிஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி. நம்புறமா இல்லையா? அங்கே புரிய முற்படுறோமா? ஜிப்ரீல் எப்படி இருப்பார், மீகாயில் எப்படி இருப்பார், இஸ்ராயில் எப்படி இருப்பார், இஸ்ராஃபில் எப்படி இருப்பார், இதெல்லாம் யார் புரியுறது? எனக்கு புரிஞ்சாத்தே ஏற்றுக்கிற வேண்டாம், இப்போ ஏற்றுக்கிறவியா? எந்த மலக்கு நீ பார்த்த? இஸ்ராயலை வேண்டாம், இனிமேல் பார்த்தா பார்ப்ப. எங்கே போய் நீ பார்க்க போகிற பின்ன? லோக மகூ தெரியுமா? சொர்க்கத்தை பார்த்தமா? நரகத்தை பார்த்தமா? இல்லை சகோதரர்களே, வழிமார்களுக்கு உள்ள பண்பு அல்லாஹும் ரசூலும் எப்படி முழுமையாக அங்கீகரிக்கப்படுமோ அதே மாதிரி அல்லாஹ் ரசூலுடைய குணத்தில் இருந்து வந்திருக்கக்கூடிய அத்தனையும் அங்கீகரிக்கணும். இது முதல் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், வக்கானூ எத்த கூன் அல்லதீன ஆமனு. ஒரு கடந்த கால வினை சொல்லாக சொல்லி முடிச்சிட்டாங்க. வக்கானூ எத்த கூன வார்த்தையை அதிகப்படுத்திட்டாங்க. எப்பவுமே இறையச்சம் நிறைந்தவர்களாக இருப்பார்கள். அது நம்பிக்கை சார்ந்தது, இது செயல்பாடு சார்ந்தது. ரெண்டும் நீங்கள் வழங்கணும். நம்பிக்கை இருந்தால் தான் செயல்பாடு உறுதியாகும். இப்போ வெறும் நம்பிக்கை மட்டும் இல்லாமல் செயல்படக்கூடிய தன்மை, வாழ்க்கை பூராமே தக்குவாவுடைய வாழ்க்கையாக, இறையச்சம் உள்ள வாழ்க்கையாக அவர்கள் வாழுவார்கள். வலிமாக அதுதான் செஞ்சாங்க. அப்ப அவங்க இறை நேசர்கள் இஸ்லாத்தின் அடிப்படை என்று சொன்னால், இறை நேசர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பண்புகள் இஸ்லாத்திற்கு அடிப்படை. அந்த பண்பு தான் இஸ்லாத்தை கொண்டு வரும். அந்த பண்பை வச்சிருக்கிறதுனால தான் அவங்க பேர் இறை நேசர்களாக ஆகிறார்கள். இறை நேசர்கள் அப்படி அவங்க அரசர்களாகவும் இருப்பார்கள், ஆண்டிகளாகவும் இருப்பார்கள். ஆனால் ஈமானும் தக்குவாவும் நிறைந்திருக்கும். இதை நம்ம பார்க்கிறோம் வரலாற்றில் எவ்வளவு. இன்னும் சொல்லும்போது தண்ணீரும் தாமரையுமாக இருப்பாங்க. சொத்துக்காரராகவும் இருப்பார் வலிமார்கள், இல்லாமல் அல்ல. அபு ஹனீஃபா ரஹ்மஹுல்லாஹ் மிகப்பெரிய லட்சாதிபதி, அப்துல்லாஹ் இப்னு முபாரக் மிகப்பெரிய லட்சாதிபதி, உங்கள்லாம் வலிமார்கள். இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மஹுல்லாஹ் பத்தி யஸீத் இப்னு ஹாரூன் ரஹ்மஹுல்லாஹ் சொல்றாங்க, மிகப்பெரிய வலியுடைய சிபத்துடையவர்கள். முஹையதீன் ஆண்டகை சொல்ல வேண்டியதே இல்லை. அவர்களை பெயரை சொன்னாலே வலிமார்கள் என்பதற்கு ஒரு விளக்கம் கொடுக்க வேண்டியதில்லை. மற்ற யாரெல்லாம் அல்லதீன ஆமனு வக்கானு எத்த கூணில் இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் வலிமார்கள். ஆனால் இதில் தரம் இருக்கும், தக்குவாவுடைய தரம் இருக்கும், ஈமானுடைய. சில பேர் 100% இருப்பாங்க, சிலர் 90% இருப்பாங்க. அந்த அளவிற்கும் இவ்விலாயத்து கிடைக்கும், அந்த அளவிற்கு இறை நேசம் கிடைக்கும். இறை நேசர்களாக இருப்பார்கள். இறைநேசர் ஒரே அளவோடு இருக்காது. இதுதான் வித்தியாசம், வேறுபாடுகள். நபிமார்கள் கூட சமநிலையில் இல்லை. சில நபிக்கு உச்சஸ்தானம், நம்ம நபிக்கு ஈடா யாராவது இருப்பாங்களா? எங்க நபிக்கு ஈடா எந்த நபியும் இல்லை. ஹஜரத்து பூசரி ஷர்ஃபுத்தீன் பூசரி ரஹ்மல்லா புரிதாவில் சொல்கிறாங்க, எல்லா நபிமார்களை விட எங்கள் நபி உயர்ந்துருந்தாங்க. வாக்கன் நபி ஈன, எல்லா நபியை விட எங்கள் நபி உயரில் இருந்தாங்க. உயரத்தில் எதில் இருந்தாங்க? ஃபீ ஹல்கின் வ ஃபீ ஹுலுகின். அவருடைய வெளிரங்க உடல் அமைப்புலையும் அவங்க உயர்ந்திருந்தாங்க, ஆத்மார்த்த உள்ளரங்கத்திலையும் அவங்க உயர்ந்திருந்தாங்க. ஹல்குலையும் மேலே இருந்தாங்க, ஹுலுக்குலையும் மேலே இருந்தாங்க. அப்போ நபிமார்களில் தரம் இருக்குதுன்னு தெரியுது. எல்லா நபிமார்களும் எங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்ந்து விளங்கினாங்க. வலம் யுனா வலம் யுதானு ஃபீ இல்மி வல கரமி. எங்க நபியுடைய இல்மும் எங்க நபியுடைய நற்கொடைக்கு பக்கத்தில் கூட எந்த நபியும் வர முடியாது, அண்மை கூட வர முடியாது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்ந்த தரம். மற்ற சில நபிமார்கள் அதை விட தரத்தில் கம்மி, மற்ற நபிமார்கள் இன்னும் கம்மி, இன்னும் கம்மி, இன்னும் கம்மி. கூடல் குறைச்சல் இருக்கும். குர்ஆன் சொல்லுது, தில்கர் ருசுலு ஃபல்லல்னா பாதவும் அலா பாலி. நாங்கள் ரசூல்மார்களை கூட பல பதவிகளில் வச்சிருக்கிறோம், எல்லாம் சமநிலையில் இல்லை. அப்போ ரசூல்மார்களே பல தரத்தில் இருக்கிறாங்க, 100%, 90% அப்படிங்கக்கூடிய மரியாதையில், சிறப்பில், பதிலத்தில் பல தரம் இருக்கும்போது அவுளியாக்கள் அந்த மாதிரி தரத்தில் இருப்பாங்க. அவுளியாக்கள் ஆனால் வலிங்கிற தரம் இருந்தால் போது அவன் வெற்றி பெறுவான்.
கூட இருந்தால் கூட குறைய இருந்தால் குறைய. வழிமார்கள் என்பதற்கு மிகப்பெரிய அடையாளம் விளக்கம் ரெண்டு பொருள்கள் நிறைஞ்சிருக்கணும், தெளிவாக இருக்கணும், உறுதியாக இருக்கணும். ஒன்று ஈமான், இன்னொன்று தக்குவா. இறையச்சம் வாழ்க்கை பூராம அவங்களுக்கு நிலவி இருக்கணும். எந்த நிலையில் இருந்தாலும் சரி, அவர் பெரிய அதிகாரியாக இருக்கலாம், வழியாக இருக்கலாம், பெரிய பணக்காரராக இருக்கலாம், வழியாக இருக்கலாம், சாதாரண கூலிக்காரராக இருக்கலாம், வழியாக இருக்கலாம். அதனால் ஏழையாகத்தான் வழியாக இருக்கணும், எல்லாத்தையும் ஒதுக்குனவராக தான் இருக்கணும் அப்படிங்கிறது அல்ல. எந்த நிலையில் அவங்க எடுத்துக்கொள்கிறாங்க, தக்குவாவுடைய வாழ்க்கை எடுக்கிறாங்களா இல்லையாங்கிறது தான் இங்கே பார்க்கப்படுமே தவிர, பதவியே எல்லா தரத்திலையுமே அந்த வழிமார்கள் இருக்கத்தான் செய்வார்கள், இருந்து கொண்டு தான் இருந்தார்கள். அருமை சகோதரர்களே, சஹாபாக்கள் தான் முதன்மையான வழிமார்கள். நல்லா விளங்கியது. ஏன்னா அல்லாஹுடைய ரசூலை நேரடியாக பார்த்து ஈமான் கொண்டு அங்கிருந்து வந்தவர்கள் முதல் வழிமார்கள். அவர்களுடைய வழியை யாரெல்லாம் தேர்ந்தார்களோ அடுத்தடுத்த வழிமார்கள். இங்கே இருக்கக்கூடிய முஈனுத்தீன் சிஷ்டி ரஹிமஹுல்லாவாக இருந்தாலும் சரி, ஷாகுல் முஹிதீன் நாகூரி ரஹிமஹுல்லாவாக இருந்தாலும் சரி, சையது இப்ராஹிம் வலியுல்லா ரஹிமஹுல்லாவாக, யாரெல்லாம் எங்கெல்லாம் வடநாட்டிலோ தென்னாட்டிலோ அடக்கம் பெற்றிருக்கிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் அந்த முன்னோர்களுடைய வழிமுறையை முறையாக பின்பற்றி மார்க்கத்தை பரப்பக்கூடிய வேலையை செய்த காரணத்தினால் இவர்கள் அல்லாஹ்வுடைய அங்கீகாரத்தை பெற்று உலகத்திலேயே மதிப்புள்ளவர்களாக இன்று மதிக்கப்படுகிறார்கள், நாளையும் மதிக்கப்படுவார்கள். சோதரர், இதை அடிப்படையில் பார்க்கும் பொழுது இவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை பார்க்கணும். அதில் எப்படிப்பட்ட சமுதாயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கி கொடுத்துட்டு போனாங்கங்கிறத நம்ம பார்த்தோம்னா உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியும். அல்லாஹு அக்பர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகிறாங்க. அடுத்த கலீஃபாவை ஹஸ்ரத் அபூபக்கரை தேர்ந்தெடுக்கிறாங்க. நம்ம வரலாறு நம்ம நீளமானது. அதுக்கு அடுத்து ஹஸ்ரத் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு உமர் அவங்கள காட்டி கொடுத்துட்டு போயிட்டாங்க, நீங்கள் கலீஃபா வருங்கன்னு சொல்லிட்டாங்க. அருமைச்சோதரிலே பாருங்க, அவங்களுடைய வாழ்க்கை நிலைகள் இன்றைக்கி பார்க்குறதுக்காக நான் சொல்கிறேன். உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹுக்கு பிறகு உமர் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ஒரு ஆறு பேரை பார்த்து காட்டி நீங்கள் கலீஃபாவை தேர்ந்தெடுத்துக்கங்க, ஒரு சூரா கமிட்டி போட்டு ஆலோசனை குழு போட்டுட்டு போயிட்டாங்க. அதில் பலரும் இருந்தாங்க. ஹஜரத் அப்துல்லா இப்னு அவருடைய மகன் இப்னு உமரும் இருந்தார், அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஹும் இருந்தாங்க, பல பேரும் சஹத் இப்னு அபி போன்றவர்களும் பல மூத்த சஹாபாக்களை அவங்க காட்டி கொடுத்துட்டு நீங்கள் ஆலோசனை பண்ணி உங்களுக்கு கலீஃபாவை எனக்கு பின்னால் ஏன்னா அவங்க தாக்கப்பட்டுட்டாங்க, மௌத்துடைய நிலையில் இருக்கிறாங்க. வைத்தியர் சொல்லிட்டாரு, நீங்கள் வசியத்து பண்ணிடுங்க, இனி வாழ்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இல்லை, உங்களுடைய கண்டிஷன் வஃபாத்து வரைக்கும் கொண்டு போகிறது மாதிரி தெரியுது. சொன்ன உடனே ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு சொன்னாங்க, நான் யாரையும் பார்த்து நியமிக்கவும் முடியும், நான் நினச்சா நியமிக்கலாம் இன்னார ஆகுன்னு சொல்லி அபூபக்கர் என்னையை நியமித்தது மாதிரி, நியமிக்காமல் போகவும் முடியும், ரசூலுல்லாஹ் நியமிக்காமல் போனது மாதிரி, நான் நினச்சா ஒரு ஆலோசனை கூட்டமும் வைக்க முடியும், எனக்கு சிறந்ததாக தெரியுது, ஒரு அஞ்சாறு பேர் இங்கே மெம்பர் ஆகி நீங்கள் உங்களுக்குள்ளே ஆலோசனை பண்ணி தேர்ந்தெடுத்துக்கன்னாங்க. அதில் ஹஜரத் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃபும் இருந்தாங்க. வரலாறு நீளமாக இருக்குது. ஹஜரத் உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு தேர்ந்தெடுக்கப்பட்டுட்டாங்க. ஹஜரத் உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு கொஞ்சம் நாளைக்கு பிறகு மூக்குல ரத்தம் வர ஆரம்பிச்சிச்சு, ஓவரா பிளட் கிளம்ப ஆரம்பித்த உடனே அவங்கெல்லாம் எப்பவுமே மௌத்தை எதிர்பார்த்துருக்கிற ஆளுங்க தானே, சரி நமக்கு நேரம் நெருங்கிடுச்சு, நம்ம தான் கபருக்குள்ளே காலத்தொங்கா போட்டால் கூட பேங்க் அக்கௌண்ட் பார்த்துக்கிட்டு இருப்போம், விளக்குதா, இது நம்ம ஈமான். அவங்க அப்படி இல்லை, சஹாபாக்களை பற்றி வருது, 40 வயசு ஆயிடுச்சுனால உலக துறையிலேருந்து ஒதுங்கிடுவாங்க, பிள்ளைகள்கிட்ட கொடுத்து போட்டு அல்லாஹ் ரசூலுன்னு உட்காந்துருவாங்க, ஜிஹாது ஏகாது அந்த மாதிரி வழிகளுக்குத்தான் போவாங்க, உலகாயுத துறையில் ஈடுபட மாட்டாங்கன்னு சொல்லி. ஹஜரத் உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு மூக்கில் ரத்தம் அதிகமாக ஆன உடனே தன்னுடைய செக்ரட்டரியை கூப்பிட்டாங்க, இந்தப்பா எனக்கு நிலைமை சரியாக தெரியலை, என்னமோ ஆயிரம் போல் தெரியுது, ஒரு வசியத்தை எழுதி கேட்டாங்க. அல்லாஹு அக்பர். என்ன வசியத்தை எழுதுகிறாங்க? எனக்கு பின்னால்
இந்த பதவியை, ஹலீஃபாவுடைய பொறுப்பை அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ஏற்றுக்கிடுவார். அவர் ஹலீஃபாவாக இருந்து செயல்படுவார். எழுதுங்கண்ணா, அப்துர் ரஹ்மான் அங்கே இல்லை. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் சஹாபாக்களில் மிக வசதி மிக்க ஒரு சஹாபி. வசதி மிக்கதுன்னா அந்த வசதியை விரும்பாமலே வளர்ந்துச்சு அந்த வசதி. அவனுடைய வரலாறுலாம் ரொம்ப நீளமாக போகும். ரொம்ப பெரிய மார்க்கத்திற்காக வேண்டிய அர்ப்பணம் செய்த சஹாபாக்கள்ல ஒருத்தவங்க அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹு அக்பர். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் உடைய சகோதரியை தான் ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு கல்யாணம் முடிச்சிருந்தாங்க. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃபுக்கு மச்சான். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபாக்கள்லயே ஏழையானவர், ரொம்ப பெரியவர், ஹபஷி, நபிக்கு நெருக்கமானவங்க. அது வேற விஷயம். உலக துறையில் அங்கே வந்து இப்போ சஹாபாக்கள் வசதி வாய்ப்பெல்லாம் பார்க்கல. தான் சகோதரியை அங்கே கொடுத்துருந்தாங்க. ஈமானை பார்த்தாங்க, அவங்க தக்குவாவை பார்த்தாங்க, தியாகத்தை பார்த்தாங்க, அர்ப்பணத்தை பார்த்தாங்க. பிலாலுடைய ஈமானை பார்த்து பொண்ணை கொடுத்தாங்க. நம்ம ஈமான்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீ கம்பெனி வச்சுருந்தா என் வர்ற சம்பந்தி எத்தனை கம்பெனி வச்சுருப்பான்னு பார்ப்பான். வேற ஈக்குவல் வேணுங்கள்ல, எதுலடா ஈக்குவல்னு பார்க்குறப்பா. நம்ம நிலைமை இது. அங்கே அப்படி இல்லை. ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹுடைய மௌத்துடைய நேரம் வந்துச்சாங்க. அவங்களுடைய மனைவி அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃபுடைய சகோதரி சொன்னாங்களாம், வா ஹஸனா, எனக்கு நேர்ந்த கவலையேன்னு கவலையை வெளிப்படுத்தினாங்க. பிலால் என்ன சொன்னார் தெரியுமா, அந்த மௌத்துடைய நேரத்தில், வா தரபா, எனக்கு வர்ற சந்தோஷமேன்றாங்க. மௌத்தில் கிடக்கிறவர் சந்தோஷமேங்கிறாரு, மனைவி ஐயோ கவலையேங்குது. என்னங்க சந்தோஷப்படுறீங்க, என்ன மௌத்தானா தானே என் நபிட்ட போய் நான் சேரு வேண்டாம். இதுங்க மஹபத்து. வாத்தரபா எப்படி பாருங்க. அப்ப எப்படி சமுதாயத்தை இவங்கள வழி மாறுங்க, இவங்கள பின்பற்றத்தக்கவங்க பாடம் படிக்கணுமா இல்லையா, அந்த நிலையிலையும் சொல்ற வாத்தரபா. நாளைக்கு சஹாபியா எங்க ரசூலுல்லாஹ்வை பார்ப்பேன், எங்க அபூபக்கரை பார்ப்பேன், எங்க உமரை பார்ப்பேன், எண்ணி எண்ணி சொல்றாங்க. அல்லாஹு அக்பர். இதுதான் சஹாபாக்கள். அப்ப அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் மிகப்பெரிய வசதி மிக்கவர். அவருக்கு ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு பட்டயம் எழுதிட்டாங்க, வசியத் எழுதிட்டாங்க. இது மாதிரி எழுதுறாங்க. தன்னுடைய செக்ரட்டரி ஹும்ரான்ங்கிறவரை கூப்பிட்டு, அப்பா எழுது, இந்த மாதிரி எழுது பாட்டார். என்ன எழுத, எனக்கு பின்னால் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ஹலீஃபாவார். அவர் எழுதி கொடுத்துட்டார். எழுதி கொடுத்துட்டு ஹஜ்ரத் உஸ்மான் இவர்கிட்ட, ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ஓடியாடுறாரு. ஏன்னா ஹலீஃபாவா போறாரு. ஏங்க, நாளைக்கு எம்எல்ஏ சீட்டு கிடைச்சிருக்குன்றா சொல்ல ஓடியாருவானா இல்லையா? ஒரு கவுன்சிலர் இருந்தா கூட என்ன மாதிரி சந்தோஷப்பட்டு போறாங்க. ஹலீஃபாங்க, முழு இஸ்லாமிய உலகத்துக்கு ஜனாதிபதி ஆகிறவருடைய பதவியில் என்ன மாதிரி இருக்கு? நம்மளை மாதிரி ஆளுக்கு இந்த சிந்திக்கவாது முடியுமா? இன்னைக்கு இங்கே எவனாவது வந்து நம்ம கட்சியில் சீட்டு கொடுத்துட்டான்னு சொன்னால் என்ன மாதிரி ஆட்டம் போடுவேன்? ஜெயிக்க போகிறது அப்புறம், ஜெயிக்கிறானா நாசமாக போகிறானா அப்புறம். ஆனால் என்ன சந்தோஷம். அல்லாஹ்வுக்பர். சஹாபாக்களுக்கு இதுதான் வித்தியாசம். கானூ யத்தகூன், தக்வாவுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சுங்கிறத பாருங்க. ஹம்ரான் ஓடியாடுறார். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் வந்து சொல்றார், அல் புஷ்ரா, நல்ல செய்தி உண்டு வந்திருக்கிறேன், சுப செய்திங்கிறார். அவர் கேட்கிறார், மமா ஜாக்க, என்னப்பா சுப செய்திங்கிற? சொல்றார், இன்ன உஸ்மான கது கதபலக்கல் ஆஹுத மிம்பாதி, உஸ்மான் தனக்கு பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நிலை இருக்குது, ரத்தம் அதிகமாக போய்கிட்டு இருக்குது, அவருக்கு பின்னால் உங்களை ஹலீஃபான்னு சொல்லி பொறுப்பு எழுதிட்டாருன்னு. அல்லாஹு அக்பர். என்ன சந்தோஷப்பட்டிருக்கணும் பாருங்க. இதுதான் வித்தியாசம். தக்குவாவுடைய வாழ்க்கை, அவங்க வசதி வாய்ப்பு அத்தனையும் இருந்தாலும் கூட தண்ணீரும் தாமரையுமாகத்தான் வாழ்ந்தார்கள். தண்ணியில் இருந்தாங்க, ஒதுங்கியே இருந்தாங்க. வசதி இருந்துச்சு, வாய்ப்பு இருந்துச்சு, பதவி இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. விருப்பத்தோடு இருந்துச்சா, மனசில் ஏற்றுனாங்களா, கல்புல ஏற்றி உட்கார வச்சுட்டாங்களா? இல்லை. ஹும்ரான் தகவல் சொன்ன உடனே சந்தோஷத்தில் ஆர்ப்பரித்து மிட்டாயை கொடுத்தார். அவர்
உமரானை இழுத்துக்கிட்டு மஸ்ஜித் நபவிக்கு வந்தார். பாப்பாட்ட வந்து ரசூலுல்லாஹுடைய கபருக்கும் அவங்களுடைய மெஹராபுக்கும் நடுவுல நின்றுகிட்டார். வரலாற்றில் எழுதுறாங்க, ஃபகாம பைனல் கபரி வல் மிம்பரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அடக்கஸ்தலம் ரசூலுல்லாஹ் நின்று உரையாற்றிய மெம்பர் ரெண்டுக்கு நடுவுல இருந்துகிட்டு அல்லாஹு அக்பர் ஃபத்தா துஆ செய்தார். என்ன துஆ செய்றார்? اللهم ان كان من توليه عثمان اياي هذا الامر فامتني قبله. يا الله உஸ்மான் எனக்கு பொறுப்பு எழுதிட்டாரா? உண்மையிலே அவர் இந்த மாதிரி பொறுப்பை எழுதி என் கையில் சாட்டுறாருன்னு சொன்னா ஓன்ட்ட கேட்டுக்கிறேன், உஸ்மான் போறதுக்கு முன்னால உலகத்தை விட்டு நான் போயிடணும்னா. இதுங்க தண்ணீரும் தாமரையுமா வாழ்ந்த தக்குவா? இத்தனை பேர் பதவியை விட்டு அல்லாஹு அக்பர் எப்படி இருந்தார்? இவங்க வழிமார்கள், இறைநேசர்கள். எனக்கு எழுதிட்டாரு, அது இருக்குமே ஆனால் அமித்தி நீ கவலும் அல்லாஹ் எனக்கு முன்னால மௌத்து கொடுத்து அவருக்கு முன்னால எனக்கு மௌத்து கொடுத்துரு, நான் இருக்கக்கூடாது. பலம் எம் குசு இல்லா சித்தத்த அஷோரின் ஹத்தா கபதாஹுல்லா. வரலாறு எழுந்தது 6 மாசத்துக்கு முன்னாலே இவர் இறந்து முடிச்சிட்டார். அதற்கு உஸ்மான் அதுக்கு பிறப்பல்லாண்டு இருந்தாங்க. அருமை சகோதரர்களே, இப்படி வாழ்ந்தவர்கள் தான். வசதி இருந்துச்சு, வாய்ப்பு இருந்துச்சு, பெருமை. உட்கார்ந்துருக்கிறாங்க, நோன்பு திறக்கிற நேரம் வந்துச்சு. அதற்கு அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃபுடைய வரலாற்றில் எழுதுறாங்க. எல்லாம் பல வகையானா, 2-3 வகையா இஃப்தாருக்குள்ளதை வைக்கிறோமா இல்லையா வச்சு உட்கார்ந்துருக்கிறாங்க. சஹாபாக்கள்ல சில பேரும் கூட நோன்பு திறக்கிறதுல ஊட இருக்கிறாங்க. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் பாருங்க, இதுதான் தக்வாவுடைய வாழ்க்கை வாழ்ந்தவங்க அந்த பெருமக்கள். ஹதீஸில் வரலாற்றில் எழுதுறாங்க, 2-3 வகையான சாப்பாட்டை பார்த்துட்டு சொன்னாங்க, ஹுபைபு என்னோட நல்லா இருந்தார், நல்ல மனுஷன். வறுமையில் வாடிய சஹாபாக்களை நினைக்கிறாங்க. அவங்கெல்லாம் மௌத்தானதுக்கு பிறகு அவங்கள அடக்கிறதுக்கு உண்டான கஃபன் கூட ஒழுங்காக கிடைக்கல. எனக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கையும் வசதியும் வந்துருச்சு சொல்லி கோண்டு அழுதுட்டார். அழுதுட்டு அதெல்லாம் சாப்பிடாம தண்ணியை குடிச்சு எழுந்திரிச்சு போயிட்டாங்க. இது வாழ்க்கை எல்லாம் இருந்துச்சு ஒதுக்கி இருந்தாங்க, தண்ணீரும் தாமரையுமாக வாழ்ந்து காட்டினாங்க. சோதர்களே, இது வக்கானு எத்தகோன், ஈமானை முழுமையாக கொண்டு தக்குவாவுடைய வாழ்க்கை வருவதற்கு உண்டான வழிமுறையை நமக்கு எடுத்து சொல்லிட்டு போனாங்க. அதே மாதிரி அந்த ஆலோசனை குழுவில் ஹலீஃபாவை தேர்ந்தெடுக்கக்கூடிய பொறுப்புதாரிகளில் ஒருத்தராக அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃபும் இருந்தது மாதிரி இன்னொரு சஹாபியும் சஅத் இப்னு அபி வக்காஸ் எல்லாம் ஒரு சஹாபி இருந்தாங்க. அவரும் முஸ்தஜாபு தாவாத் முஜாபு தாவாத் என்று சஹாபாக்களுக்கு மத்தியில் பேரும் புகழும் பெற்றவர். கையை தூக்குனா துவா கபூலாயம், அப்படிப்பட்ட தன்மையுடையவர்கள். நிறைய அவருடைய வரலாற்றெல்லாம் வருது. அல்லாஹு அக்பர். அவருடைய அடிமை பொண்ணு ஒரு தடவை தெருவில் இப்படி வந்துச்சு, கொஞ்சம் அறகுறையாக ஆட உடுத்திருந்துச்சு. ஹஜரத் உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலம், ஹஜரத் உமர் சாட்டை எடுத்து சுண்ட போகிறாங்க. எடுத்த உடனே சஅத் இப்னு அபி வக்காஸ் இங்கே வந்துட்டார். வந்தவுடனே சொன்னார், அடிமை பெண்ணு மார்க் அறிவு அவ்வளோ இருக்காது, அவளை போய் அடிக்க போகிறீங்களான்னவுன ஹஜரத் உமருக்கு கோவம் வந்துச்சு. அடிமையாக இருந்தானா ஆண்டாளாக இருந்தானா? தூக்குன உடனே சாட்டையை உயர்த்தினாங்க. ஹஜரத்து சஅத் ரெண்டு கையை தூக்குனாங்க. ஹஜரத் உமர் சாட்டையை கீழே ஒட்டு மன்னிச்சு கண்டாங்க. தெரியும் சஅத் இப்னு வக்காஸ் எப்படிப்பட்ட ஆளுன்னு. அவ்வளவு தர உயர்ந்த ஹஜரத் சஅத் இப்னு அப்பா சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் இதே மாதிரி வந்துச்சு. சொல்ல அவங்க காலத்தில் இந்த கலீஃபாவுக்கு உண்டான போட்டிகள் நடந்துக்கிட்டு இருக்குது, பெரிய பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு இருந்தா. வரலாற்றை நீளமாக கொண்டு போக விரும்பல, நேரம் குறுகலாக இருக்கு. சஅத் இப்னு அபி வக்காஸ் இதை விட்டு ஒதுங்கி தன்னுடைய ஒட்டகங்களையும் ஆடுகளையும் கொண்டுக்கிட்டு ஊருக்கு வெளியே போய் உட்காந்து ஒரு பண்ணையில் உட்காந்து தோழுக வணங்க அதோடு இருந்துட்டாங்க. அந்த பிள்ளைகள் சமயத்தில் சும்மா இருக்க மாட்டாங்க. நம்மளே கூட ஒதுங்கினாலும் கூட, என்னப்பா அவன்லாம் எப்படி இருக்கிறான், நீங்கள் என்ன எப்படி இருக்கிறீங்க, அதில் ரொம்ப பேர் பந்தப்பட்டு அதில் பிள்ளைய சொல்கிறாங்களே என்ன செய்கிறது, பொண்டாட்டி சொல்கிறாளே என்ன செய்கிறது, ரொம்ப பேர் நம்ம அப்படித்தான் அதில் போவோம்.
இப்போ சாத் இப்னு அபி வக்காஸுடைய மக்கள்லையும் ஆமீர்னு ஒருத்தர் இருந்தார், உமர்னு ஒருத்தர் இருந்தார். பெரிய சஹாபியுடைய பெயர்களை வச்சுருந்தாங்க. இந்த உமர்னு சொல்கிற ஆளும் ஒரு மாதிரியான ஆள், அவருடைய மகன், சஹாபியுடைய மகன். அவங்க அப்பா வந்து ஒரே இம்சப்படுத்திக்கிட்டே இருந்தார், உங்களுக்கு என்ன தகுதி இல்லை, நீங்கள் அரசாட்சி ஏற்கக்கூடாதா, ஹலீஃபா ஆகக்கூடாதா, சூழ்நிலை இங்கே இப்போ வந்துட்டு யாரை ஏற்றுக்கிறதுன்னு இருக்குதே. இப்போ இந்த மாதிரி நேரத்தில் ஊரில் எல்லாம் ஆட்சிக்கும் பதவிக்கும் போட்டி போட்டு மக்கள் கிடக்கிறாங்க, நீங்கள் வந்து என்னமோ கிராமவாசி மாதிரி ஒட்டகத்துக்குள்ளேயும் ஆட்டுக்கு மத்தியில் வந்து உட்காந்து கிடந்துருக்கீங்களே. யா அபத்தி அரசீதான் தக்கூன அராபியன் ஃபி கனமிக் வன்னாசியத்த நாசவுன ஃபில் முல்கி பில் மதீனா. மதீனாவில் ஆட்சிக்கு அதிகாரத்தையும் போட்டி நடந்துக்கிட்டு இருக்குது, நீங்கள் என்னமோ வந்து அராபி மாதிரி கிராமவாசி மாதிரி இங்கே ஆட்டுக்குட்டிக்கு மத்தியிலையும் கொட்டக குட்டிகளுக்கு மத்தியில் உட்காந்துருக்கிறீங்களே. இது ஒரு மகன் வர்றாருன்றவனே ஹஜ்ரத் சாத் இப்னு அபி வக்காஸ் சொன்னாங்களா, அல்லாஹும்மா இன்னி அஊது பிக்க மின் ஷர்ரி ஹாதர் ராகிப். இந்த வர்றாரு இப்போ என்ன சொல்ல வர்றாரோ தெரியல, முதவே இம்சப்படுத்திருக்கிறான்னு அர்த்தம். அதனால் ஆண்டவனே இந்த வர்ற மனுஷனுடைய கெடுதியை விட்டு என்னை காப்பாத்துன்னு வர துவா செஞ்சுக்கிட்டாரு. மகந்தே வர்றாரு, அல்லாஹும்மா இன்னி அஊது பிக்க மின் ஷர்ரி ஹாதர் ராகிப். இந்த ஒட்டகத்தில் வந்துக்கிட்டு இருக்கிறார், என்னத்தையும் நீ வந்து அழுத்திருக்குத்தான் வர்றாரு, இந்த கெடுதியை வந்து உன் பாதுகாப்பை தேடுறேன் விட்டு அதில் சாது சொல்லியிருக்கிறாங்க. வந்து அந்த மனுஷன் ஏ பத்தி அப்பா ரசீத்தான் தக்கூன அழராபியன் பி வனமிக்க வண்ணாசு எத்த நாசவுன பில் முல்கி பில் மதீனா. என்ன கிராமவாசி மாதிரி உட்காந்துருக்கிறீங்க. அவர் உடனே மகனுடைய நெஞ்சில் ஒரு அடி அடித்து சொன்னார், உஸ் பேசாமல் இருக்கு, எதுவும் பேசக்கூடாது. ஏன், எங்க நபி சொன்னாங்க, இன்னி சமிஅத்து ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல் இன்னல்லாஹ அஸ்ஸ வ ஜல்ல யுஹிப்புல் அப்த தக்கியல் கனியல் ஹஃபிய. எங்க நபி என்ன சொன்னாங்க தெரியுமா, ஹலீஃபா ஆறால் அல்லாஹ் விரும்புறான்னு சொன்னாங்க. எங்க நபி சொன்னதின் மேல எங்களுக்கு ஈமானும் தக்குவாவும் முழுமையாக இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹுடைய மஹப்பத்திற்குரியவர் யார் என்று சொன்னால், தக்குவாவுடைய, பிறரிடத்தில் தேல்வையாகாமல், பிறரிடத்தில் பிரபலமாகாமல், ஒதுங்கி வாழ்ந்து யாரிடத்திலும் கையேந்தாத முறையில் இறையச்சத்தோடு வாழக்கூடிய அடியானை அல்லாஹ் மிகவும் நேசிக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அந்த மாதிரி அடியானா நான் இருக்க விரும்புகிறேன். அல் அப்து தக்கியல் கனியல் ஹஃபிய, தக்குவாவுடைய அடிமையாக அடியானாக, யாரிடத்திலும் கையேந்திரக்கூடாது, பிச்சை எடுத்துடக்கூடாது, தேவையிடக்கூடாது, அடுத்தவங்களுக்கு முன்னால் படோடோபமாகக்கூடாது. ஹஃபிய, இதை நான் விரும்புகிறேன், எனக்கு இந்த பதவி பவுசெல்லாம் முக்கியம் இல்லை. அதில் சாத் இப்னு அபி வக்காஸ் ரதியல்லாஹு தஆலா இப்படியே விளங்கினாங்க. இவங்கெல்லாம் பெருந்தலைவர்கள் சகோதரர்களே, அரபுகளுடைய மிகப்பெரிய தலைவர்கள், வசதி மிக்கவர்கள், வளப்புடையவர்கள், வனப்புடையவர்கள். ஆனால் தக்குவாவுடைய அந்த நிறைந்த தக்குவாவிற்கு உறைவிடமாக திகழ்ந்தவர்கள். இதை நம்ம வரலாற்றில் பார்க்குறோம். இப்படிப்பட்ட ஜமாத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கி கொடுத்துருந்தாங்க. அதே காலகட்டத்தில் பெரிய தலைவர்கள் மட்டுமல்ல, சாதாரண மக்கள் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் கூட யாரெல்லாம் இந்த இறை நேசர்கள் என்று போற்றப்படுவதற்கு தகுதியுடையவர்கள் என்று சொன்னால், இவர்கள் அவர்கள் இதற்கு உதாரணமாக விளங்கியவர்களாகத்தான் நான் பார்க்குறோம். பார்க்குறோம் நம்ம ஹஜ்ரத் இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹு ஒரு காலம், ஒரு ரெண்டு மூணு நிகழ்ச்சியை நான் சொல்லி முடிக்கிறேன் என்னுடைய பேச்சை. ஒரு உதாரணங்கள் தெரிய வேணும், இறை நேசர்கள் இஸ்லாத்திற்கு எப்படி அடிப்படையாக திகழ்ந்தார்கள், எதை வைத்து இந்த மார்க்கம் உலகத்திலே ஜீவித்திருக்கிறது என்பதை விளங்க வேண்டும் என்பதற்காக. அல்லாஹ் ஹஸ்ரத் இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு ஒரு ஜமாத்தை கூப்பிட்டுக்கிட்டு வெளியூருக்கு போறாங்க, மலை அடிவாரத்தை கடந்து போறாங்க. அரேபியாவே அப்படித்தான், நம்ம ஊர் மாதிரி ஊரோ ஊரா இருக்காது. இப்போ போய் பாருங்க, மக்காவிலிருந்து கிளம்பி மதீனாவுக்கு போறதுக்குள்ள ஒரு 50-60 கிலோமீட்டருக்குள்ள ஒரு 10 வீடு இருக்கும், மற்ற பூரமே பாலைவனம் தான். அப்போ அது இப்னு உமர் தன்னை கூட சேர்ந்துக்கிட்டு சில பேரை அழைச்சிக்கிட்டு ஏதோ ஒரு வேலையா தொழில் ரீதியாக போறாங்க. போகும்போது மத்தியான நேரம்
எல்லாரும் சாப்பிட்ற நேரம் வந்துச்சு. சூப்பராவை கீழே விரித்து தஸ்தர்கானை விரித்து உட்கார்றாங்க. அந்த பக்கம் சில ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு ஆட்டு மந்தியை வச்சுக்கிட்டு ஒரு ஆள் ஒரு அடிமை வந்து மேப்பார்வை வச்சுக்கிட்டு இருக்கிறார். இப்போ இவங்க உட்காந்து சாப்பிட போகிறாங்க. அங்கே வெயிலில் ஒரு ஆள் வேகா வெயிலில் நின்று ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு நிற்கிறார். இப்போவும் போய் பார்த்தா தெரியும், ரொம்ப பேர் ஒட்டகம் மேய்க்கிற ஆளுகளாக இருப்பான். இங்கேருந்து என்னமோ வேலைக்குன்னு கூட்டு போய் கொண்டு ஒட்டகம் மேய்க்க விட்டுருவானுங்க. அரேபியாவில் பார்த்தீங்கன்னா தெரியும், பரிதாபமாக இருக்கும். நம்ம ஊர்லேயாவது மரம் செடி கொடி எல்லாம் பசுமை இருக்கும். அங்கே சுத்தமாக சில பேர் போனவங்க இருப்பாங்களே நம்ம தெரியல, சிரிக்கிறத பார்த்தா நமக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஏன்னா இன்னும் ரொம்ப பேர் வேறு வேலைக்குன்னு கூட்டு கொண்டு ஒட்டகம் மேய்க்க விட்டுட்டா சாக்கை மேலே போட்டுக்கிட்டு ஒன்றுறதுக்கு கூட இடம் இருக்காது. அந்த மாதிரி நிலம் அங்கே பிரதேசம் அப்படி. நம்ம ஊரில் தான் மலை காடுன்னு சொன்னோன்னா பசுமை இசுமை மரம் செடி கொடி அத்தனையுமே இருக்கும். அங்கே பூரா கல் மலை, கல் தான் இருக்கும். சரி, அங்கே வந்து இந்த சின்ன சின்ன கல்லுகளை மிருதுவான கல்லுகளை ஆடுக மேயும், கல்லுகளை மேய்ந்துக்கிட்டு இருக்கும். இங்கே மாதிரி புல் இல்லை அந்த ஏரியாவுக்கு தான் அந்த மாதிரி. அப்போ அந்த ஆட்டு இடையன் வந்து ஆட்டை மேய்ச்சிக்கிட்டு ஒரு அடிமை உட்காந்துருக்கிறாரு. இவர் சூப்பராக விரித்து தஸ்தர்கானை விரிச்சுட்டு ஜமாத்து உங்களும் ஒரு பத்து பேர் உட்காந்து சாப்பிட போகிறாங்க. அப்போ பார்த்து அந்த இடையனை பார்த்து சொன்னாங்க, ஹலும்மையாராழி அசிபு மின் ஹாதிஹி சுப்ரா. பாப்பா வந்து கொஞ்சம் தஸ்தர்கானில் உட்காந்து நீயும் சாப்பிட்டுக்கண்ண. வேகா வெயிலில் ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு அந்த கடுமையான காலத்தில் உட்காந்துருக்கிற அந்த ஆள் அடிமை சொன்னான், இன்னி சாயிமுன், நான் நோன்பு வச்சிருக்கிறேன். இதுங்க தக்குவா, நம்ம ரமஜானில் வைக்கிற நோன்பை எவ்வளோ சிறப்பாக நினச்சிக்கிறோம். மற்ற நாளை விட 15 வயசாக தின்று முடிப்போம். தயிரில் மோரில் பாலில் சல்னாவில் குருமாவில் ரசத்தில் இடமே இருக்காது, முடிஞ்ச வரைக்கும் அடைக்கிறோம். ஆனால் பெருமையாக வெளியே பேசிக்கிறோம். அல்லதுலாம் அதுவும் கயிறு அந்த இடைய ஆட்டு இதில் வேகா வெயிலில் ஆடை மேய்ச்சிக்கிட்டு இன்னி சாயும் நான் நோம்பாளின்னு சொன்ன உடனே இப்னு உமருக்கே ஆச்சரியமாக போச்சு. சஹாபி உமர் ரதியல்லாஹுடைய மகன், சுன்னத்தை பின்பற்றுறதுல சஹாபாக்களில் மிகப்பெரிய பெருமை பெற்றவங்க அவங்க இப்னு உமர் அவங்க. அதே அந்த மஹபத்து அதற்கு பேசுனது மாதிரி ரசூலுல்லா மேலே மெஹபத்து வந்துச்சுன்னா ரசூலுல்லாவுடைய ஒவ்வொரு செயலையும் எடுத்துக்கிடுவாங்க, ஒவ்வொரு செயலையும் எடுத்து நடக்கிறவங்க. வரலாற்றில் வருது அப்படியே கடந்து போனாங்களாம். கடைசி காலத்தில் பார்வை இல்லாமல் போயிடுச்சு இப்னு உமர் ரதி. அந்த காலத்தில் ஆபரேஷன் கண்ணாடி கண்ணாடியெல்லாம் இல்லாத காலமில்ல, இருக்கிற வரைக்கும் இருப்பாங்க, இல்லாட்டினா பார்வை இல்லாமல் போயிடுச்சு. ஒரு இடத்துல போன உடனே இப்படி குனிஞ்சு போனாங்களாம், எந்த காரணமும் இல்லாமல் குனிஞ்சு போனாங்க. மற்றவங்களாம் கேட்டாங்க, என்ன குனிறீங்க? இந்த இடத்துல எங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மரக்கிளை இருந்துச்சு, குனிஞ்சு போனாங்க. நான் அதுக்கு இப்போ மரம் இல்லை கிளை இல்லை, எங்கள் நபி குனிஞ்சதை பார்த்தேன் நானும் குனிறேன். இதுங்க மஹபத்து, இதுக்கு பேர் மஹபத்து. இலக்கணம் பாசுறதாங்க, ஒரு இடத்துல உட்காந்து எந்திரிச்சு போனாங்க, வேறு எதுவுமே செய்யலை. ஒட்டகத்தை விட்டு கீழே இறங்கி உட்காந்து எந்திரிச்சு போகிறீங்களேன்னு கேட்டதுக்கு, எங்கள் ரசூலுல்லாஹ் இந்த இடத்துல ஒன்றுக்கு இருந்தாங்க, எனக்கு ஒன்றுக்கு வரலை, இருந்தாலும் உட்காந்து எந்திரிக்கிறேன். இப்படி சஹாபாக்களை உருவாக்கின விதம் அல்லாஹு அக்பர். விளங்குதா? அபு அய்யூப் அன்சாரி வீட்டில் ரசூலுல்லாஹ் முத முத போயாங்க, அங்கே வீட்டில் தான் தங்கினது வரலாற்றில் வருது. அபு அய்யூப் அன்சாரி மேமாடியில் இருந்தார். ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, நீங்கள் மேலே இருங்க, ஜனங்க சந்திக்க வருவாங்க, நான் கீழே இருந்தால் தான் எனக்கு ஒத்து வரும். கீழே இருந்துட்டாங்க. ரசூலுல்லாஹ் எந்த பகுதியில் இருந்தாங்களோ அந்த பகுதிக்கு மாடி பக்கம் அவர் வர்றதே இல்லை. ரசூல்லா இந்த பக்கம் இருக்கிறாங்கன்னு அவர் அந்த பக்கமே இருந்தாராம். மேலே இப்படி வர்றதில்ல, ரசூல்லா கீழே இருக்க நான் மேலே இருக்கிறேன்னு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்து அனுப்புவாங்க. ரசூல்லா கைவிட்டு சாப்பாட்டதுக்கு பிறகு மிச்ச சாப்பாடு வந்ததுக்கு பிறகு தான் கணவனும் மனைவியும் உட்காந்து சாப்பிடுவாங்க, அது வரைக்கும் சாப்பிட மாட்டாங்க. ஒரு தடவை சாப்பாடு திரும்ப வந்துச்சு, ரசூல்லா கையே வைக்கலை, பதறிட்டாங்க. வேகமாக வந்து நாயகமே தங்க சாப்பாட்டு திரும்ப அப்படியே வந்துருச்சே சல்லாலு சொன்னாங்க, இல்லை உங்கள் சாப்பாட்டில் இன்னைக்கு கொஞ்சம் வெள்ளைப்பூடு போட்டுருந்துச்சு. நான் மலக்குமார்கள்ட்ட ஜிப்ரீல்கிட்ட பேசுகிறவன், பூண்டு வாடை மலக்குமார்களுக்கு பிடிக்காது, அதனால் நான் விரும்பலை, நீங்கள் சாப்பிட்லாம் நீங்கள் சாப்பிட்லாம் சொல்லி அனுப்பு. நபியே
உங்களுக்கு பிடிக்கலன்னா எனக்கு பிடிச்சிருமா? இன்னைக்கோட வெள்ளை போடு ஹராமுங்க. இதுங்க நபி, நபி நேசம், இறையச்சம், தக்குவா, விளக்கம் இது. இன்னைக்கு அவர் நபிக்கு பிடிக்காம இருந்திருக்கான், நமக்கு என்ன அடிங்கிறான் பார்க்குறோமா இல்லையா? அல்லாஹ். ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு ஒரு விருந்துக்கு போயிருந்தாங்க ரசூலுல்லாஹ் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு டெய்லர் சாப்பாடு கொடுத்தார். சாப்பாட்டில் வந்து ஒரு சுரக்காயை நிறையா போட்டு கறித்துண்டை கொஞ்சோண்டு போட்டிருக்காரு. ஏழையாக இருந்திருக்கிறாரு, வாடையை காட்டியிருக்கிறார், கறி வாடையை காட்டி சுரக்காயை நிறைய போட்டு சால்னா வச்சு கொடுத்தது. வரலாற்றில் வருது ரசூலுல்லாஹ் அந்த சுரக்காயை மட்டும் தேடி தேடி எடுத்து சாப்பிட்டாங்க. அல்லாஹ், அந்த மனுஷன் சந்தோஷப்படணுங்கிறதுக்காக வேண்டியது. கறியை தேடி பிடிச்சிருந்தா நான் கம்மியாக போட்டிருக்கணவே நினச்சிருவான்னு சொல்லி சுரக்காயை தேடி தேடி எடுத்த உடனே இவர் அனசுறது இல்லான்னு சொல்கிறாரு, நபிக்கு சுரக்காய் பிடிச்சிருச்சு போல இருக்குது. இன்னைக்கு இருந்து சுரக்காய் எனக்கு பிடித்தமான உணவு. அன்னைக்கு இருந்து நான் சுரக்காயை விரும்ப ஆரம்பிச்சேன். என் விருப்பம் எங்க நபியுடைய விருப்பம் மேல, என் வெறுப்பு எங்க நபியுடைய வெறுப்பு மேல. இப்படி வாழ்ந்த மக்கள் இந்த இறைநேசர்கள் சஹாபாக்கள். அவர்கள் வழிவந்தவர்கள் தான் நம்முடைய முன்னோர்கள், பெரியவர்கள். அப்ப இப்னு உமர் ரழியல்லாஹு அந்த மனுஷனை பார்த்து கேட்கிறாரு, இந்த இடையனை பார்த்து, என்னப்பா இந்த வெயில் காலம், பலமான இந்த காத்து, விஷக்காத்து வீசிக்கிட்டு இருக்குது, அனல் காத்து வீசுது, இந்த மாதிரி நாளில் ஓய்மா நீங்க நோம்பு வைக்கிறீங்க? ரெண்டாவது நீ பார்க்குற வேலை, ஜிபாலி தரா ஹாதல் வனம், இந்த மலையில் இந்த ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு இவ்வளோ சிரமமான வேலையை பார்த்து ஆடு அங்கிட்டு இங்கிட்டு ஓடணும், விரட்டிட்டு ஓடணும். ஆடு மேய்க்கிறது லேசல்ல. அதனால தான் நபிமார்கள்லாம் அதிகமான நபிமார்களுக்கு நுபுவத்து கொடுக்கறதுக்கு முன்னால் எல்லாம் ஆடு மேய்க்க வச்சாங்க. இந்த மக்களை மேய்க்கிறதுக்கு படைகளும் ட்ரைனிங் எடுக்கணும்ன்ட்டு ரசூலுல்லாவும் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா ஆடு வந்து ஒரு அப்புராணியான ஜீவன், அது இங்கிட்டு ஓடும், அடிக்கவும் முடியாது, அடித்தா செத்து போயிடும். அதை கட்டுப்பாடு வரும். இப்படி கஷ்டமான வேலை, கடுமையான வெயிலில், அனல் காத்து வீசுகிற நேரத்தில் நோம்பு வேற வச்சிருக்கிறேங்கிறியப்பா. ஆச்சரியப்பட்ட ஒன்றா வந்த மனுஷன் சொன்னார், இடையரு ஈவல்லா உபாதிரு ஐயாம ஐயாமல் ஹாலியா. அவர் சொல்கிறார், அல்லாஹ் மீது சத்தியமா, நாளைக்கு ஒரு நாள் வரும் பாருங்க, இதோட கடுமையான நாள் வருது கியாமத்து, அதிலிருந்து பாதுகாத்துக்கிறதுக்கு இந்த கஷ்டத்தை நான் ஏற்றுக்கிறேன். தக்குவா தெரியுதா, இறையச்சம் எப்படி வருதுன்ட்டு. ஐயாம காலியா, மோசமான நாள் பின்னால இருக்குது. அல்லாஹு அக்பர். அப்ப இவர் என்னடா அந்த இடையில ரொம்ப பேசுறாரு, இப்னு உமருக்கு ஒரு சந்தேகம். இப்ப ரொம்ப பேசுறத பார்த்தா கொஞ்சம் பேச்சு அதிகமான ஆள் மாதிரி தெரியுதே, நோம்பு வைக்கிறேங்கிறாரு, கடைசியில் இந்த மாதிரி பயான் வேற பண்றாரு, நாள காலத்துக்கு தாண்டி இப்போ செய்கிறேன்னு சொல்லி அவரை சோதிக்க பார்க்க ஆரம்பித்தாராம். ஹஜ்ரத் இப்னு உமர் ரழியல்லாஹு சொன்னாராம், சரிப்பா நீ நோம்பு வேண்டாம் வச்சுக்க, உன் ஆடுகள்லேருந்து ஏதாவது ஒரு ஆட்டை எனக்கு விலைக்கு கொடு, நான் வந்து அதை அறுத்து கறி வச்சு சமைச்சு கொடுக்குறேன், கறியும் நீ வாங்கிக்க, நோம்பு திறக்கிறதுக்கு உனக்கு உதவும், காசு கொடுக்குறேன், உனக்கு பிரயோஜனப்படும், ஒரு ஆட்டை நமக்கு விலைக்கு கொடுக்குறீங்களான்னு கேட்டாங்க. வரலாற்றுல ஒரு ஆட்டை கொடு, காசை கொடுக்கறேன், காசையும் வச்சுக்கிருவ, கறியும் கொடுக்கறேன், இஃப்தார் நேரத்தில் திறந்துக்கிற உனக்கு உதவும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த மேய்ப்பாளர் சொல்கிறாரு, இடையரு என்னிடத்தில் ஆடு வைக்கிற மாதிரி வசதியாக இருந்தால் நான் என் இடைய நான் வர்றேன், ஏன் ஆடு ஒன்றும் இல்லை, எல்லாம் எங்கள் முதலாளி ஆடு. இன்னஹா லைசத்தில்லி பி கனமின், இன்னஹா கனமு சையிதி, என் எஜமானுடைய ஆடு, நான் எங்கே கொடுக்குறதுக்கு உரிமை இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே. சகோதரர்களே, இப்படி சோதனை களம் வந்தால் தக்குவாவுடைய தரம் வெளிப்படும், தக்குவாவுடைய தரம் வெளிப்படும்.
எங்க இறையச்சம் மிஞ்சுதுன்னு பார்ப்போம். அல்லதீன ஆமனு வ காணு எத்த கூனுடைய அளவில் வர்றானாங்கிறத பார்ப்போம். இங்க ஏன் இல்லை, எனக்கு ஆட்டு வைக்கிற அளவுக்கு வசதி இல்லை, என் எஜமானனுடைய ஆடு இன்னஹா கனமு சயீதி. அதற்கு இப்னு உமர் மேலே ஒரு குண்டை போடுறாங்க, என்னப்பா ஃபமா அசா சையீதுக்கு ஃபாயிலன் இதா ஃபகதஹா ஃபகுல் த அகலஹா தேவு. உங்கள் முதலாளிக்கு என்னப்பா தெரிய போகுது, ஒரு ஆடு ஏப்பா குறைஞ்சிச்சு சொன்னால் ஓனாய் சாப்பிட்டு போச்சுன்னு சொல்லிட்டு போவேன், அவர் என்ன செய்கிற போகிறாரு, இத்தனை ஆட்டு மந்தையில் ஒரு ஆடு எப்போவுமே போகிறது தான், பல நேரத்தில் ஓனாய் அடிச்சுட்டு போயிடும், அது சொல்லிக்கிற வேண்டியதானா. வரலாற்றில் எழுதுறாங்க இவர்கிட்ட இனி பேசி பலன் இல்லை, இவர் சோதிக்கிறதுக்கு தான் கேட்குறாரு. அந்த இடையும் பார்த்தாரு சொல்கிறாப்ப வல்ல ராயி அன்பு வகுவ ராஃபியோன் இஸ்பாஹு இல சமா இடையும் அங்கிருந்து திரும்பி போகும்போது வானத்து பக்கம் கையை காட்டி என் எஜமான இங்க இல்லை அல்லா எங்க போயிடுவான், அல்லா பார்க்க மாட்டானா, இதை சொல்லிட்டு போயிட்டான் இடையும். இங்க இப்னு உமருக்கு தாக்கம் ஏற்பட்டுருச்சு, கவலையில் ஒரு எடையன் சொல்றானே ஐநல்லா 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 பல தடவை சொல்ல ஆரம்பிச்சாங்க. அருமை சோர்லே இறையத்தை இதுக்கு பேர். பிரயாணம் முடிச்சு இப்னு உமர் வாபஸ் வந்தாங்க, வந்ததுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய கிருபை பாருங்க, பலன் தக்குவாவுடைய பலன் இப்படித்தான் வரணும். அந்த எஜமானனுக்கு ஆளை சொல்லிவிட்டு தேடி பிடிச்சி அனுப்பி அந்த அடிமையையும் விலைக்கு வாங்கினாங்க. அது இப்னு உமர் முழு ஆட்டு மந்தையையும் விலைக்கு வாங்கினாங்க, வாங்கி அந்த அடிமையை கூப்பிட்டு உன்னை நான் உரிமையிடுறேன், இந்த ஆட்டு மந்தை உனக்கு சொந்தம்னு கொடுத்தாங்க. தக்குவாவுடைய பலன் இப்படித்தே வரும், நம்ம உடனே கை மேல எதிர்பார்ப்போம், இன்னைக்கு ரெண்டரை காய் தொழுதுட்டா நாளைக்கு ஜிப்ரீல் வருவாரான்னு எதிர்பார்ப்போம், நம்ம நிலைமை இப்போ அப்படி. அங்கே அப்படி அல்ல, எதிர்பார்க்காம அவர் எங்களுடைய தக்குவாவை வெளிப்படுத்தினதுக்கு அல்லாஹ் கொடுத்த பலன் சகோதரர்களே. இறையச்சம் அல்லதீன ஆமனு வக்கானு எத்தப்போம், ஈமானும் கொல்லனும் வாழ்க்கை முழுமையும் தக்குவாவை அடையும். இந்த நிலை இருந்துச்சுன்னா அல்லாஹ் அடுத்து சொல்றான், அல்லாஹ் குர்ஆன்ல அடுத்து சொல்லி காட்டுறான், லஹுல் புஸ்ரா ஃபில் ஹயாத்தி துன்யா வ ஃபில் ஆஹிரா, இவ்வுலகிலும் அவர்களுக்கு சுப செய்தி இருக்குது ஆகரத்திலையும் இருக்குது. தக்குவாவை கடைபிடித்தால் எப்படி ஹஜ்ரத் இப்னு உமர் அடிமையை உரிமையும் விட்டு மாட்டு மந்தையும் கொடுத்து முதலாளி ஆகிட்டு போயிட்டாங்க. இது லஹுல் புஸ்ரா ஃபில் ஹயாத்தி துன்யா, துன்யாவிலையும் அதனுடைய பலனை அல்லாஹ் கொடுப்பான். நம்ம வரலாற்றுல பார்க்கிறோம் தக்குவாவுடைய வெளிப்பாடு இப்படித்தான் வரும். நம்ம இல்லைங்க, நம்ம பிச்சலோ வாழுங்க, சமயத்தில் நமக்கு கூட கிடைக்காது, என் குடும்பம் நல்லா இருக்கும், என் மக்கள் நல்லா இருப்பாங்க, இந்த நம்பிக்கை வரணும். வக்கான அபுஹுமா சாலிஹன் ஃபாலாதரபு குரானில் வருது, தகப்பன் நல்லா இருந்தான் முறையாக நடந்தான், ஏழாவது தலைமுறைக்கு அல்லாஹ் பாதுகாத்து கொடுத்தான் அவனுடைய கஜானா வந்து குரான் சொல்லி காட்டு. அப்போ பிள்ளைகளுக்கு அதனுடைய பலன் போய் சேரும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கும், தலைத்திருக்கும், தக்குவாவுடைய வெளிப்படப்படுத்தவன் லஹுல் புஸ்ரா ஃபில் ஹயாத்தி துன்யா வ ஃபில் ஆஹிரா. அருமை சகோதரர்களே, இதெல்லாம் சிந்திக்க நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் இன்னொரு சம்பவத்தை சொல்கிறேன், நீ கேட்டிருக்கலாம், எப்போவுமே சம்பவங்கள் புதுசாக இறங்குறது இல்லை, எங்கே போனாலும் அலுந்து சுரா தான் ஓதுவார், அதனால் ஒரே இடத்துல வருதேன்னு நினைக்கக்கூடாது, வர்றதும் வரும், அந்த சந்தர்ப்பத்துக்கு அதை நினைவூட்டுறது தான் நம்முடைய பொறுப்பு. அல்லாஹ் எப்படி அல்லாஹ் பலனை தர்றான், இறைநேசர்களுக்கு இலக்கணத்தை எப்படி அல்லாஹ் சொல்லி காட்டுறான் பாருங்க. ஹஜ்ரத் உமர் ரதியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் ஹஜ்ரத் உமர் எப்பவுமே ராத்திரியில் போய் வளம் வரும், நகர் வளம் வருவாங்க, மக்கள் என்ன செய்கிறாங்க எது செய்கிறாங்க, யாருக்கு கஷ்டம் இருக்குதா துன்பம் இருக்கா, அந்த காலத்துடைய ஹலீஃபாக்கள்லாம் அப்புறம் தான், இன்னைக்கு மப்பா ஊர் சுற்றுறாங்க, உலகம் சுற்றுறான், அழகுதான், சாயா கடை வச்சுருந்தவனாம் 10 லட்சத்துக்கு கோட்டை போடுறான், அவன்லாம் நம்ம கலீஃபாக்க அப்படிங்களாங்க இருந்தாங்க, உமர் ரதியல்லாஹு மெம்பரில் நின்று ஹுத்பா கொடுத்தாங்க, அகில உலகமே நடுங்கிக்கிட்டு இருந்த காலம் அது, அதை உமரை பற்றி அங்கே நின்று பார்த்தா அவருடைய வேட்டியில் 12 ஒட்டு இருந்துச்சான், நம்ம கலீஃபாக்க அப்படி இருந்தாங்க. இதே சொன்னேன் தண்ணீரும் தாமரையுமா, பதவி இருந்துச்சு தக்குவா இருந்துச்சு. அல்லாஹு அக்பர், எவ்வளவு பெரிய
அங்கே கவர்மெண்ட்டுடைய மேய்ப்பு இடம் ஒன்று இருந்துச்சு, ஒட்டகங்கள்லாம் இங்கே மேய்ப்பாங்க, அதுக்கு சாயந்தர மனம் ஒன்று மூடிடுவாங்க. அங்கே மேய்க்க கொண்டாந்து வர்றவங்கள்ட்ட ஏதோ ஃபீஸ் ஈஸு வாங்குவாங்க, சாய் மாத்துன்னு சொல்லுவாங்க. அங்கே ஒரு இடத்துக்கு அது உமர் போனாங்க, நிறைய ஒட்டகம் இருந்துச்சு. அதில் ஒரு ஒட்டகத்துக்கு நல்ல கொழுகுழுன்னு இருந்துச்சான், நல்லா தின்னுக்கும் போல இருக்கு, நல்ல கொழுகுழுன்னு இருந்துச்சு. அதில் தூமர் அந்த மேய்ப்பாளனுடைய கண்காளிப்பானை கூப்பிட்டு, என்னப்பா இந்த ஒட்டகம் மட்டும் நல்லா மின்னுதேன்னாங்க, அது உங்கள் மகன் ஒட்டகம்ன்றாங்க. இவனு உமரும் விட்டுருக்கிறார் ஒட்டகம் வாங்கி. மின்னுதுன்ற உடனே அது எப்படி அவர் ஒட்டகம் மட்டும் மின்னுது, எப்படி கொழுகுழுன்னு இருக்குன்றாரு. அதுக்கு நான் என்னங்க செய்யட்டுன்றாரு, அவர் என் மானை கூப்பிடுண்டாரு. உமர் எப்படி வாழ்க்கை பழத்துனாங்க பாருங்க, இன்னைக்கு பயிலு கவுன்சிலராக இருக்கிறேன், அவன்லாம் கோடி சோர்னா கிடைக்கிறாங்க. உலகத்தை தவிர இந்த பயில்களுக்கு ஒன்றுமே தெரியலைங்க. கடைசியில பாருங்க, சொத்து சோம்லாம் விட்டு அனாதையாக போட்டு நம்ம முதலமைச்சர் சாகலையா, அந்த கொடநாடு என்ன ஆச்சு, எத்தனை சொத்துங்க, நல்லா போய் பார்த்துட்டு வந்தேங்க அந்த சொத்து சோமெல்லாம். இப்படியா ஒரு வரணும், இந்த உலகத்துக்கு ஏடா இப்படி அடிச்சுக்கிறீங்க, எங்க கலீபாக்க எப்படி வாழ்ந்து காட்டிட்டு போனாங்க பாருங்க, யோசிச்சு பாருங்க. அல்லாஹு அக்பர். மகனை கூப்பிட்டு கேட்டாராம், ஏப்பா இது என்ன ஓ ஒட்டகம் மட்டும் கொழு கொழுன்னு இருக்குது, என்ன விஷயம் அப்படி கேட்டார். அதற்கு நேரம் ஆயிடுச்சா, டைம் சொல்லியிருக்கிறாங்க, உதயம் கவரிங்கம்மா. என்னப்பா உன் ஒட்டகம் மட்டும் கொழுகொழுன்னு இருக்கு, அவர் சொன்னான் நான் என்ன வாப்பா செய்யட்டும், ஒட்டகம் கொழுகொழுன்னு தான் நான். அது இல்லை, நீ ஹலீஃபாவுடைய மகன், ஓ ஒட்டகத்தை அதிக நேரம் மேய்க்க விட்டுருக்குறான், அதனால அது ஒட்டகம் கொழுகொழுன்னு இருக்கு. நம்ம அப்படி நினைப்போம்மா, எப்படி பாருங்க யோசிக்கிறாரு. இல்லை இல்லை மீன் அப்படியெல்லாம் சொல்லலை, இல்லாட்டி இது மட்டும் எப்படி கொழுகுழுன்னு இருக்கு, காரணம் வேணும்ல, ஒட்டகம் எவ்வளோக்கு வாங்கினேன், இவ்வளவுக்கு வாங்கினேன், விற்றுட்டு அந்த காசை எடுத்துக்கிட்டு அதிகமாக வந்த காசை பூரா பைத்தூல் மாலில் சேர்ந்துட்டான். என்ன விலைக்கு நீ வாங்கினியோ வாங்கின நேரத்தில் இருந்து அந்த காசை எடுத்துக்க, இப்போ அதிகமாக விலைக்கு விற்கும், ஏன்னா கொழுகுழுன்னு இருக்குது, முழு காசையும் கொண்டாந்து பைத்தூல் மாலில் சேர். இப்படி வாழ்ந்தவங்க எங்கள் ஹலீஃபா உங்கள் ஹலீஃபா. அதாவது உமர் ராத்திரியில் அப்படியே ஊர்வலம் வர்றாங்க, நகர்வலம் வர்றாங்க. ஒரு இடத்துல ஒரு வயதான மூதாட்டி சொல்லுது, ராத்திரி நேரம் தஹஜ்ஜுது நேரம், ஹஜ்ரத் உமர் தன் கூட செக்ரட்டரி அஸ்லம்ங்கிறவரையும் அழைச்சிக்கிட்டு கூட அப்படி சுற்றி வந்துட்டு ஒரு ஓரம் ஒதுங்கி நிற்கிற நேரம் ஒரு பொம்பளை சொல்கிற சத்தம் கேட்குது, யா பின்தா கூமி இலா ஸாலிக லபன் ஃபம்ஸுகீஹி பில் மா. அம்மா மகளே எந்திரிமா, ராத்திரி பீச்சி வச்ச ஒட்டக பால் இருக்குது, பால் வாங்கக்கூடியவங்க நிறைய பேர் வருவாங்க, கொஞ்சம் தீக்கிரம் தண்ணீரை கலந்துரு, நம்ம வறுமையான குடும்பம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணாதே நம்ம தாங்க முடியும், பாலில் தண்ணியை கலந்துருமா, சீக்கிரம் ஜனங்க வர்ற நேரம் நெருங்கிருச்சு, ஃபஜ்ரோட வருவாங்கன்னு சொல்லுது. பொதுவாக சொல்லுவாங்கள்ல வயசானவங்க அப்படித்தானே, பாவம் பாலில் கொஞ்சம் தண்ணியை கலந்துருங்கன்ட்டு. இப்போ தண்ணியில் தான் பாலை கலக்கிறேன், அவ்வளோதான் அந்த காலத்துன்றது. அது அலி தண்ணீரில் பாலை கலந்து கொடுத்தாலும் பரவாயில்ல, என்னென்ன தர்பண்டாயெல்லாம் கலக்கிறாங்களாம், பெரிய கொடுமை. இப்போ பாலை பார்த்தாலே பாலாவாக தெரியுது, வெள்ளையாக தெரியுது, அவ்வளவுதான் நம்மளும் குடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். கொடுமை, கலப்படமான கொடுமை. அந்த அம்மா சொன்ன உடனே மக சொல்லிச்சான், யா உம்மத்தா அவமா அலிந்தி மாக்கானமின் அமீரில் மூமினின் அல்யோ. அமீருல் மோமின் அது உமருடைய புறத்திலிருந்து ஒரு அறிக்கை வந்திருக்குது, இன்னைக்கு நீங்கள் கேட்கலையான்னுச்சான். அல்லாஹு அக்பர். அந்த பொண்ணுங்க அந்த அந்த மூதாட்டியுடைய மக பேச்சிலிருந்து தெரியுது, அம்மா சொல்ல மக பதில் சொல்லு. என்னம்மா அப்படி அமீருல் மோமின் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு அந்தம்மா கேட்குது. உமக்கான மின் அசீமத்திஹியா புனையா, மகளே என்ன அமீருல் மோமின் என்ன அறிக்கை விட்டுருக்குறாங்க, இன்றைக்கி என்னமோ தந்தோரா கூட்டியிருக்கிறாங்கங்கிறீங்களே, தண்டாரை கொட்டிட்டு போட்டு போயிருக்கிறாங்க, அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்களே. சொன்ன உடனே அப்போ அந்த அம்மா சொல்லிச்சு, அந்த மக அமீருல் மோமின் சொல்லியிருக்கிறாரு, யாருமே தண்ணீர் கலக்கக்கூடாது பாலில், தண்டோரை போட்டு ஊர் சாட்டியிருக்கிறாங்க, சொல்லிட்டு போயிருக்கிறாங்களே. அமீருல் மோமின் சொல்லியாச்சு,
அமீனுடைய அறிவிப்பாளர் வந்து அறிவிப்பு கொடுத்தாச்சு. இதுக்கு பிறகு எப்படி கலக்கிறது கேட்ட உடனே இதை பாருங்க, அந்த தக்குவாவுடைய உள்ள எப்படி வந்துச்சு. அந்த பொண்ணு சிறு வயசு பொண்ணு தானே, அந்த வயசானம்மா சொல்லியிருக்குது, யா பின்தா கூமியில் அல்லவன் ஃபம்சுகிஹி பில் மா ஃபைன்னக்கி லைஸ பி மௌதி இன்னக்கி பி மௌதி லா யராக்கி உமர் வலா நா முனாதி உமர். தா எந்திரிமா, நம்ம குடும்ப நலம் நமக்கு தெரியும், உமர் வாட்டுக்கு ஏதாவது சொல்லியிருப்பார். இங்கேருந்து உமர் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கிறாரா, இல்லை உமர் அனுப்பின ஆள் நின்று பார்க்குறாங்களா? வர நம்ம சூழ்நிலையை தெரிஞ்சு செய்யுமா, நாளைக்கு பொழப்பு ஓடணுமா இல்லையா, பண்ணிய கலங்க அப்படின்ன உடனே அந்த பொண்ணு சொல்லிச்சான், யா உம்மத்தா வல்லாஹி மா குன்தில் உத்தியாஹு ஃபில் மலை வாசியஹு ஃபில் ஹஃபாய். வரலாறு நிறைய வருது அதில். மா, அமீருல் மூமினுடைய கட்டளையை மக்களுக்கு மத்தியில் ஏற்றிக்கிட்டு தனிமையில் மாறு செஞ்சு நான் செய்கிற மாதிரி இல்லை, உமரு பார்க்கலை, உமரை படித்த ரப்பு பார்த்துக்கிட்டு இருக்கிறான். இது அத்தனையும் அதற்கு உமர் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அழுதுட்டாங்க, அழுதுட்டு அஸ்லம் தன் கூட வந்திருந்த செக்ரட்டரிட்ட சொன்னாங்க, இந்த வீட்டுக்கு ஒரு அடையாளம் போட்டுருந்தேன், ஆனால் நாளைக்கு இது வரணும், ஒரு அடையாளத்தை போட்டுட்டு மறுநாள் காலையில் தன்னுடைய ஆண் மக்களை கூட்டி சொன்னாங்க, மகனே இந்த இடத்துல ஒரு ஏலக்கார பால்கார பொண்ணு இருக்குதுப்பா, தக்குவாவில் இவ்வளவு இருக்குதுப்பா, உங்களை யாராவது கட்டிக்கங்களப்பா, எனக்கு மருமகளாக நான் ஏற்றுக்கிற பார்க்குறேன், ஹலீஃபாவுடைய மருமகளாக ஒரு பால்கார பொண்ணை எடுக்கிறதுக்கு சொத்து சொத்தை பார்த்தாங்களா, இந்த தக்குவாவை பார்த்தாங்க, எங்கள் ரப்பு உமர் வாக்காட்டியும் போகிறாரு, உமருடைய ரப்பு என்னைய பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய உணர்வு வருதே, அந்த குடும்ப தலைக்கும்பா யாரா கட்டிங்கன்னு கேட்டாங்க. ஹஜ்ரத் உமர் அவங்களுடைய மக்களில் ஒருத்தர் ஆசிம், அவர் கல்யாணம் ஆகாதவர், அவர் சொன்னார், நான் கட்டிக்கிறேன்ப்பா. கட்டி வச்சாங்க சகோதரர்களே, கட்டி வச்சு யார் வந்தது கடைசியில், ஆசிம் கட்டின அந்த பெண்ணு வரலாற்றில் எழுதுறாங்க, உம்மு உமாரா பின்து சுஃபியானு சகஃபி, அந்த பால்கார பொண்ணு பேர் உமருடைய மருமக விளங்குதா, அந்த மருமக மகனுக்கு பிறந்த மகனுக்கு கட்டி அந்த பெண்ணிலிருந்து ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்துச்சு, அந்த பொம்பளை பிள்ளையை அப்துல் அசீஸ் இப்னு மலிக் இப்னு மர்வான் கட்டினார், அதனுடைய வயிற்றில் இருந்தால் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லா பிறந்தாங்க, ஹலீஃபா பிறந்தாங்க, பால்கார பொண்ணுடைய பெண்ணுடைய வயிற்றிலிருந்து. அல்லாஹ் எப்படி கொடுக்குறான் பாருங்க, உமர் இப்னு அப்துல் அசீஸ் நீங்க கேட்டிருக்க மாதிரி உமர சானின்னு சொல்லுவாங்க, மிகப்பெரிய கலீஃபா. அல்லாஹு அக்பர். அந்த தக்குவாவுடைய அடிப்படை சோதனையே பிச்சளத்தை எப்படி உருவாக்குச்சு, அதற்கு உமருடைய பேர பிள்ளைகள்ல ஒரு பால்கார பொண்ணுக்கு பிறந்த பொண்ணை கடைசியில் அங்கிருந்து உமர் இப்னு அப்துல் அசீஸ் போன்ற பெரும் கலீஃபா உருவானார்கள். இன்னைக்கு வரைக்கும் உலகத்துக்கு உதாரணமாக வளர்க்கு அபு ஜாஃபர், இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹுடைய காலத்தில் பனு உமையாக்கள் இருந்து வந்த ஒரு ஹலீஃபா. ஹலீஃபா பொறுப்பேற்கிறான், அந்த காலங்களில் பெரிய ஆலிம்களை கூப்பிட்டு நசீகத்து கேட்பாங்களாம், இந்த மாதிரி எனக்கு பதவி கிடைச்சிருக்குது ஏதாவது உபதேசம் பண்ணுங்கன்ட்டு. அந்த காலத்தில் தப்சீரில் விளங்கினா குரானுக்கு அர்த்தம் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல் மிக்க ஒரு அறிஞர் இருந்தாங்க, முகாத்தில் இப்னு சுலைமான். அவர்களை அழைச்சி தர்பாரில், எனக்கு இந்த மாதிரி பதவி ஏற்க போகிறேன், எனக்காக ஒரு உபதேசம் செய்யுங்க அப்படின்னு சொன்ன உடனே ஹஜ்ரத்து முகாத்தில் கேட்டாங்களாம், என்ன மாதிரி உபதேசம் செய்யணும் உங்களுக்கு, என் கண்ணால் பார்த்த உபதேசம் செய்யவா, காதால் கேட்ட உபதேசம் செய்யவா, நானே நேரடியாக பார்த்தது மாதிரி உள்ளதா, இல்லை வரலாற்றில் சொல்லி கேட்டு படித்து அதிலிருந்து உள்ள உபதேசம் செய்யவா. நீங்கள் கண்ணால் பார்த்ததை சொல்லுங்கள், அதில் தான் பவர் இருக்கும், எழுதி வச்சு கேட்டது கிட்டதெல்லாம் செவி வழி செய்தி அப்போகும். அப்போ அதிலிருந்து முகாத்தில் இப்னு சுலைமான் சொன்னாங்களாம், என் கண்ணால் ரெண்டு ஹலீஃபாவை பார்த்துருக்கிறேன், பின்னால் வந்த நிகழ்ச்சி இது. அல்லாஹு அக்பர். ஒரு ஹலீஃபா உமர் இப்னு அப்துல் அசீஸ்,
இன்னொரு ஹலீஃபா அப்துல் மலிக் இப்னு மர்வான். ரெண்டு ஹலீஃபாக்களுடைய வாழ்க்கையை நான் பார்த்துருக்கிறேன். உமர் இப்னு அப்துல் அசீஸ் எப்படிப்பட்ட, அதே ஹஜரத் உமர் ரலியல்லாஹுடைய பேரப்பிள்ளையை கட்டினவர், அவர் பேரப்பிள்ளையுடைய வயிற்றுலேருந்து பிறந்தவர். உமர் இப்னு அப்துல் அசீஸுடைய மௌத்து நேரம் வந்துச்சு. அவருடைய சொத்தாக 18 தீனார் விட்டுட்டு போனார். ஹஜரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ் இறக்கும் போது 18 தீனார். உமர் இப்னு அப்துல் அசீஸுடைய 4 மச்சனனுக மன்னர், மாமனார் மன்னர், மாமனாருடைய தாப்பனார் மன்னர், இவ்வளவு பெரிய செல்வ செருக்கோடு இருக்கக்கூடியவங்க அவங்க வாழ்ந்ததுடைய இப்படி முறை மௌத்தாகிற நேரத்தில் வெறும் 18 தீனார், 18 பொற்காசுகள் தான். இதில் 9 தீனாரில் அவருக்கு கபனு, அந்த கபர் அடக்கிறதுக்கு இடம், கபரு தோன்றவருக்கு உண்டான கூலி, இது 9 தீனார் வந்துச்சு. மிச்சம் இருக்கிற 9 தீனார், 11 பிள்ளைகள் இருந்தாங்க அவருக்கு, அந்த 11 பிள்ளைகள் அதை பங்கிடப்பட்டது 9 தீனார். ஒரு தீனாருங்கிறது 4 கிராம் தங்கத்துக்கு சொல்கிறது, அந்த காலத்தில் பொற்காசாக இருந்துச்சு. ஒரு திருகம்ங்கிறது 3 கிராம் வெள்ளிக்கு சொல்கிறது. பொற்காசாக இருந்த காலத்தில் 9 தீனாரை கூலியாக கொடுத்துட்டு 9 தீனாரை 11 மக்களில் பங்கு வச்சாங்க. இது ஒரு வரலாறு இங்கே இருக்கட்டும். இன்னொரு அப்துல் மலிக் இப்னு மர்வானும் அவரும் இறந்தார். அவரும் 11 பிள்ளைகளை விட்டுட்டு போனார். அந்த 11 பிள்ளைகளையும் ஒவ்வொருத்தருக்கும் 10 லட்சம் தீனார் விட்டுட்டு போனார். நல்லா விளைக்குங்க, இங்கே 9 தீனாரை 11 பங்கி இருக்குது, அங்கே ஒவ்வொரு பிள்ளைக்கும் 10 லட்சம் தீனார் கொடுத்து அவர் விட்டுட்டு போனார். முகாத்தில் சொல்கிறாரு, 2 குடும்பத்தையும் கண்ணால் பார்த்தப்பா, இந்த 9 தீனாரை 11 பங்கிடப்பட்ட அந்த பிள்ளைகளில் ஒவ்வொரு பிள்ளையும் அல்லாஹுடைய வழியில் 100 குதிரைகளை தானமிட்டதையும் நான் பார்த்தேன். 100 குதிரைகளை அதனுடைய சாத சாமானத்தோடு அவங்க தானமிட்டதையும் பார்த்தேன். 10 லட்சம் வாங்கின அந்த பிள்ளைக வெளியே நின்று பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்ததையும் நான் பார்த்தேன். அந்த தக்குவாவுடைய அடிப்படை இப்படி வருது பாருங்க. ஹஜரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ் கேட்கப்பட்டது, 11 பிள்ளைகளை விட்டுட்டு போறீங்க, 9 தீனா 10 தீனாவை விட்டுட்டு போறீங்க, பிள்ளைக என்னண்டுதான் வாழும் சொன்னாங்க. என் பிள்ளைக தக்குவாவோட இருந்தா, நல்லவர்களா இருந்தா பொறுப்பை அல்லாஹ் ஏத்துக்கிறான். நல்லவர்களுக்கு பொறுப்பு நான் நல்லா சொல்லியிருக்கிறான், என் பிள்ளைகளை ஏற்றுக்கிறவான். கெட்டவர்களாக இருந்தால் கெட்டவர்களுக்கு சொத்து விட்டுட்டு போனான்னு கிறுக்கிறான், நான் விட்டு போக மாட்டேன்னு சொன்னான். அருமை சோதரே, இப்படி வாழ்ந்தவர்கள்தான் இறைநேசர்கள். அவன் ஆடு மேய்க்கிறாளா இருக்கலாம், அரசோச்சரா அரசராகவும் இருக்கலாம், ஆனால் உள்ளத்தில் ஈமானும் நடைமுறையில் தக்குவாவுமே இருக்குமே ஆனால் இறைநேசர்கள். இவர்கள்தான் இஸ்லாத்திற்கு ஆதாரம், அடிப்படையானவர்கள். இதை ஏதோ அந்த காலத்தில் சஹாபாக இருந்தாங்க, தாபீன்கள் இருந்தாங்க, இல்லை, வாழ்நாளில் நமக்கு ஏராளமான அடையாளம் கிடைக்கும். நீங்கள் எல்லாம் படிச்சிருப்பீங்க பள்ளிக்கூடத்தில், கஜினி முகமதுன்னு பேர் கேட்டிருப்பீங்க. கஜினி முகமது, கஜினி முகமது படிச்சிருக்கிறீங்களா? மஹமூதுல் கஸ்னவி அவர் அசல் பேர். கஸ்னாங்கிறது ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு நகரத்துடைய பேர். அந்த நகரத்தை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தார் அந்த காலத்தில் மஹமூது. இவனுக்கெல்லாம் இந்த பயில பூராமே அவரை திட்டி தீப்பானுங்க. அவர் மூலமாக தான் முஸ்லீம்கள் வந்து சோமநாத் கூடத்தை வந்து கொள்ளையடிச்சார், கஜினி முகமது 18 முறை வந்தார் கொள்ளையடிச்சிட்டு போனார் அப்படின்ட்டு. 18 பேரும் எழுச்ச வாயனாக இருந்திருக்கிறாங்க. ஏன் விட்டான் கொள்ளையடிக்கிறதுக்கு? மூதேவி இதெல்லாம் பொய், தாக்குதல் நடந்திருக்கும் இல்லைன்னு சொல்லலை, அது இந்து முஸ்லீமாக காட்டுறதுக்காக வேண்டி வெள்ளக்காரனை எழுதி வச்ச வரலாறு அது. வரலாற்றை நீங்கள் அதெல்லாம் நீளமாக பேசணும், அது பேசுறதுக்கு உண்டான டைம் இது இல்லை. நான் உங்களுக்கு சொல்ல வந்தது, மஹமூதுல் கஸ்னவியை கொள்ளக்காரனாக காட்டுறானுங்க. சோமநாதபுரத்துடைய அந்த கோயிலை இடிச்சுட்டு அதில் உள்ள தங்கத்திலையும் அள்ளிட்டு போயிட்டாரு. ஏமே நம்ம இந்தியாவில் கொள்ளையடிக்காமல் இந்த வெள்ளக்காரன் சும்மா போயிட்டானா? சும்மா போயிட்டான். சரி, அவன்தான் போய் தொலைகிறான், இப்போ இருக்கிறவன்லாம் கொள்ளையடிக்கிறானே, அதை என்ன செய்யறது? இப்போ நான் இப்போ மட்டும் யோக்கியன் ஆவாடுறேன்,
ஏதாவது கொஞ்சம் நாலு காசு வைக்கலான்னு பார்த்தா வீட்டில் திருட்டு பய பயம் இருக்குது, பேங்கில் போட்டால் இந்த திருட்டு பயிலுக்கு பயம் இருக்குது, சவுக்கேதாரு சோறுங்கிறான் பாருங்க. இந்த மாதிரி இருக்கிறவன்லாம் கொள்ளக்காரனத்தானே இருக்கிறான். அப்போ இந்தியாவில் கொள்ளக்காரன் தான் அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் இருந்துக்கிட்டு இருக்கிறான். அப்போ கஜினி முகமது ஏன் பேசுகிறானுங்க பூதேவியை? அப்போ கஜினி முகமதை பற்றி ஒரு தவறான மக்களுக்கு மத்தியில் நமக்கு பார்த்தா எப்படி விளங்குதுன்னா, ஏதோ ஒரு நான் 10 வருஷத்துக்கு முன்னால் தான் கஜினி முகமது வந்து ஆட்சி செஞ்சு இந்தியா மேலே தொடர்பு கொண்டாரு. ஏன்னா இந்தியாங்கிற பேரே 70 வருஷத்துக்கு முன்னால் தானே அங்கே வந்தது. அதுக்கு முன்னாலெல்லாம் துண்டு துண்டா துண்டு துண்டா அங்கே அங்கே தனித்தனியாக கடந்தது தானங்க இந்திய நாடுங்கிறது. எல்லாத்தையும் என்னமோ வச்சு 10-50 வருஷத்துக்கு முன்னால் வந்து கஜினி முகமது உள்ள நுழைஞ்சு புராத்தி அள்ளிட்டு சோமநாதபுரத்தை இடிச்சு தள்ளிட்டு எடுத்துகிட்டு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி பரப்பி வச்சிருக்கிறாங்க. அந்த காலத்தில் அரசர்கள் ஒவ்வொருத்தரையும், அதே காலத்தில் கஜினி முகமது வாழ்ந்த காலத்தில் ராஜேந்திர சோழன்கிறவே இங்கேருந்து போய் அவனும் தாக்குதல் ஒருத்தான் சோமநாதபுரத்தை, குஜராத்தை தான், குஜராத் அது. இவனை இதை எதுவும் சொல்ல மாட்டேங்கிறானுங்க. கஜினி முகமது வந்தாராம் எங்கேருந்து, ஆப்கானிஸ்தான்லேருந்து வந்து வந்து கொள்ளையடிச்சிட்டு போயிட்டார். என்னமோ 10-50 வருஷத்துக்கு முன்னாடி இது எப்போ நடந்து தெரியுமா? கஜினி முகமது வாழ்ந்த காலம் 1000 வருஷத்துக்கு முந்தி, 1000 வருஷத்துக்கு முந்திய அது என்னமோ நேற்று நடந்த மாதிரி இவனை எடுத்து வச்சுட்டு கொள்ளக்கார பயணிகள் சொல்கிறாங்க. வெள்ளக்காரன் எழுதி வச்சுட்டு போயிட்டா அந்த கொள்ளக்காரனை அதை எடுத்து பிரஸ்தாபம் பண்ணுறாங்க. அன்னைக்கு இருந்த முஸ்லீம்களுக்கு இந்துக்களுக்கு எதிரி இந்து முஸ்லீம் இந்து முஸ்லீம்னு பேச ஆரம்பிச்சது. ஆனால் அவர் எவ்வளவு பெரிய வெளியுள்ளவா இருந்தார் தெரியுமா? மஹ்மூத் கஸ்னவி வரலாறு எடுத்து படித்து பாருங்க. அரசராக ஆண்டார், நிச்சயமாக ஆட்சி செஞ்சார். நான் சொன்ன தண்ணீரும் தாமரையமாக வளர்ந்த கூட்டம் எங்கள் கூட்டம். இறையச்சமும் ஈமானையும் அடிப்படையாக கொண்ட இறைநேசர்கள் அவர்கள் தான் இஸ்லாத்திற்கு ஆணிய ஆணி வேறாக உள்ளவர்கள். எவ்வளவு இறையச்சம் மிக்கவராயிருந்தார் 1000 வருஷத்துக்கு முன்னால் வாழ்ந்த பெருமகன், அதுக்கு பிறகு மௌத்தா போறார், அடங்கிடுறாங்க. கஜனாங்கக்கூடிய நகரத்தில் அடையுது, பாகிஸ்தானுடைய ஒரு பகுதியாக இன்றைக்கும் இருக்குது. 200 வருஷத்துக்கு முன்னால் வரைக்கும் கஜனாவுடைய அந்த தொடர்பு பாகிஸ்தானோட இருந்துச்சு. 1974 ஒரு பூகம்பம் ஏற்பட்டுச்சு. வரலாறு எடுத்து பாருங்கள், இருக்குதுங்க. நீங்கள் ஒன்றும் இல்லை, இந்த இதை தட்டி பாருங்கள் கூகுளில், இந்த வரலாறு கூட உங்களுக்கு கிடைக்கும். அல்லாஹு அக்பர். வரலாறு படிக்காமல் இருந்தால் வரலாறை விட்டு நம்ம தூக்கி எறியப்பட்டுருவோம். நல்லா விளைவிக்கங்க. நம்மளை பயமரத்தட்டே வச்சுக்கிட்டாங்க. 1974 பூகம்பம் வந்துச்சு, அதில் ரஜினி அடங்கியிருந்த அந்த கபரும் வெடிச்சிருச்சு. மஹ்மூத் கஸ்னவி அடங்கியிருந்த கபரும் வெடிச்சிருச்சு. அப்போ வாழ்ந்த அந்த அரசாரவை சேர்ந்தவர் அந்த கபரை சரி பண்ணணும், முழு கபரையும் திறந்து அதை நல்லா இதாக கட்டி வச்சுருவோம் அப்படின்னு முழு கபரை திறந்தாங்க. அங்கே கஜினியா அடக்கப்பட்டிருந்த சவப்பெட்டி கொஞ்சம் கூட மாறாமல் அப்படியே இருந்துச்சு. வரலாற்றில் எழுதியிருக்கான் பாருங்க. சவப்பெட்டி எதுவுமே ஆகலை. அந்த மன்னருக்கு ஒரு பெரிய அதிசயம், சவப்பெட்டியே இருந்தால் சவப்பெட்டிக்குள்ளே எப்படி இருக்கிறான்னு பார்த்துருந்துட்டு திரண்ட மக்கள் முன்னால் சவப்பெட்டி திறக்கப்பட்டா அன்னைக்கு தான் அடக்கப்பட்டது மாதிரி கஜினி இருந்தார், படுத்திருந்தார். வலது கை நெஞ்சு மேல, இடது கை படுக்கையில் பார்த்து சிரிச்ச முகத்தோட கொஞ்சம் கூட மாறாம புதுமையா கையை தொட்டு பார்த்தா அப்படியே வீரம் விறுவிறுவோன்று, அதாவது இழுகிறாம மிருதுவா ஹயாத்தா இருந்தா எப்படி தூங்குற மனுஷன் எப்படி இருப்பாரோ அப்படி இருந்தான். ஒரு சாதாரண கொள்ளக்காரனா அப்படி வாழ்ந்திருந்தா அல்ல அப்படி ஆக்கி வச்சிருப்பானா? அருமைச்சூடைய நம்முடைய முன்னோர்கள் அவங்க வாழ்ந்த வாழ்க்கை அரசாங்கம் இருந்தாங்க. அதை சொல்லல, ஆடு மேய்க்கிற இடையில இருந்தாலும் அவுளியாவா இருப்பார், அரசாக இருந்தாலும் அவுளியாவாக இருப்பார். வாழ்க்கை ஆமனும் வக்காலும் எத்தப்போ, இந்த ரெண்டு அடிப்படை வேணாது. அல்லாஹ் இப்படி வாழ்ந்த வாழ்க்கைங்க நம்ம. ஒரே சம்பவம் சொல்லி முடிக்கிறேன், 5 நிமிஷம் இருக்கு. அவுரங்கசீப பத்தி என்ன மாதிரிலாம் பேசுறான்னு தெரியுமா? இந்த ராகுல் காந்தியை காங்கிரஸுக்கு தலைவராக்கின உடனே நம்ம நாட்டுடைய பிரதமர் சொல்றாரு, இந்த அவுரங்கசீப் ஆட்சி எங்களுக்கு வேணாம், இவன் தலைவராகிறான், நீ ஏத்துக்க, ஏத்துக்காம போ, நாசமா போ, எங்களுக்கு என்ன? இதை கொண்டு எங்க சொல்றான் அவுரங்கசீப் ஆண்டது மாதிரியான் ராகுல் காந்தி வந்தான்,
இப்போ அவுரங்கஜேப்னா என்னான்னு கொலகார மாதிரி கொலகார மாதிரி இவன் பூராமே போடுறது அக்பர். ஏன்னா அவரை தீன இலாஹின்னு மார்க்கத்துக்கு எடுத்தார்ல, அவர்தான் போடுவார்கள். அவுரங்கசேப் இப்படி குறப்படுத்தி பேச, அவுரங்கசேப் எப்படி இருந்தார், அரசராக இருந்தார், வாழ்ந்தது எப்படி, அவர் மாதிரி அவர் என்னமோ பெரிய மோசமாக நடத்திட்டு போனது மாதிரியும் அவுரங்கசேபுடைய வரலாற்றை பற்றி எவ்வளவு மறுத்து பேசி திருத்து பேசி மோசமான குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. அவுரங்கசேபுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இறுதி கட்டத்தில் மௌத்துடைய நேரம் வரும்போது அவர் சொன்னார், ஆயா பேக்குங்கிற அந்த நபரிடத்தில் 4 ரூபாய் 2 அணா என் காசு இருக்குது, 50 ஆண்டு காலம் முழு இந்தியாவை ஆட்சி செஞ்சவர், நல்லா விளைக்குங்க, டெல்லியை தலைநகரமாக கொண்டு அங்கிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஆட்சியை பரத்தி வச்சிருந்து ஒரு மிகப்பெரிய மா மன்னராக திகழ்ந்தவர் அவுரங்கசேப் ஆலம்கீர் பாதுஷா. மன்னராக இருந்தால் அவுளியாக இருந்தார், அவுளியாக வாழ்ந்து காட்டினவங்க. அல்லாஹு அக்பர். அவர் சொல்றாரு, வசியத்தில் எழுதுறாரு, உயிர் எழுதி வைக்கிறாரு, நான் மௌத்தா போயிருவேன், இந்நாள் எடுத்த அயாபே கட்டத்தில் 4 ரூபாயும் 2 அணாவும் இருக்குது, நான் தொப்பி தச்சு சம்பாதிச்ச காசு, அந்த காசை வாங்கி தான் எனக்கு கஃபன் கட்டணும்னார். இன்னொரு இடத்துல 305 ரூபாய் குரான் எழுதி பிரதிகள் எடுத்து வித்த காசு. அழகாக அரபி எழுதக்கூடியவங்க, பெரிய ஆலிம் அவுரங்கசீப் பாஷா ரஹமத்துல்லாஹி அலைஹி. குரானுடைய அந்த காலத்தில் பிரிண்ட் இல்லை, இப்போ தானே ஒரு 200 ரூபாய் கொடுத்தா குரான் பிரிண்டாக வந்துடுது, அப்போ எழுதி எழுதி தவிக்கணும். இப்போ நான் கையால் கையெழுத்து பிரதியாக எழுதி சம்பாதிச்ச 305 ரூபாய் இன்ன இடத்துல இருக்குது, அது எனக்கு சொந்தம். 50 ஆண்டு காலம் முழு இந்தியாவை ஆட்சி செய்த மாமன்னருடைய சொத்து 4 ரூபாய் 2 அணா ஒரு இடத்துல, 305 ரூபாய் இன்னொரு இடத்துல. எவன் காட்டுவான் அவனுக்கு, இப்படி ஆட்சி செஞ்ச ஒரு ஆளை காட்டி பார்க்கலாம். சொன்ன அரசியல போயிடணும், அதுக்கு போக விரும்பல, போனா நிறைய சொல்லணும்னா. ஒவ்வொருத்தரும் என்ன மாதிரி என்னதான் செய்வானு தெரியலையே, கொள்ளையடிச்சுட்டு ஓடுறாங்க. இப்ப எங்க மன்னர்கள் இப்படி வாழ்ந்தாங்க சொன்னார், அந்த 305 ரூபாய் எத்தீமான பிள்ளைகளுக்கு சாப்பாடு ஏன் பேரால கொடுத்துருன்னு, அந்த 4 ரூபாய் 2 அணா கஃபனுக்கு இந்த 305 ஈசார சவாபுக்கு சதக்காவாக கொடுத்துருந்து வசியத்து பழுதிட்டு என்னை கையை வெளியே வச்சு திறந்த தலையோடு காட்டி இத்தனை பேர் மன்னருக்கு உலகத்தில் ஒன்றும் இல்லைன்னு மக்கள் விளங்கட்டும்னு சொல்லி உயிர் எழுதி வச்சுட்டு போனார். இது உங்களுடைய நம்முடைய முன்னோர்கள் சஹாபாக்கள்ல துவங்கி 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் மஹ்மூதுல் கஸ்னவியிலிருந்து ஆரம்பித்து ஒரு 100-150 ஆண்டுகளுக்கு முன்னால் வரைக்கும் நம்முடைய முன்னோர்கள் அவுளியா அல்லாக்களாக தேர்ந்தார்கள். அக்காலத்தில்தான் இஸ்லாம் வளர்ந்தது, ஜொலித்தது. சிறுபான்மை மக்களாக இருந்தாலும் கூட 800 ஆண்டு காலங்கள் நம்முடைய முன்னோர்கள் நாட்டை ஆட்சி செய்தார்கள் சொன்னால், அந்த இறையச்சம் ஈமான் அந்த தக்வாவுடைய அடிப்படையில் ஆட்சி செய்தார்கள். அதனால் தான் அவர்களுக்கு உலகத்திலேயே லா ஹவ்ஹுன் அலைஹிம் வலாஹும் யஹ்சனூன், ஆகிரத்திலேயும் அல்லாஹ் சொன்னான், லஹுமுல் புஷ்ரா ஃபில் ஹயாத்தி துன்யா வஃபில் ஆஹிரா, ஆகிரத்திலும் உலகிலும் அவர்களுக்கு சுபச்செய்தி இருக்கிறது. இது இறைவனுடைய வாக்கு. அல்லாஹ் சொல்றான், லா தப்தீல லி கலிமாத்தில்லா, என்னுடைய பேச்சுக்கு மாற்றம் இருக்காது, இது நடந்தே தீரும். ஸாலிக ஹுவல் ஃபௌஸுல் அஸீம், இதுக்கு பேருதான் மகத்தான வெற்றி என்று அல்லாஹ் நம்முடைய அவுலியாக்களையும் இறை நேசர்களையும் சொல்லி புகழ்ந்து முடிக்கின்றான். எல்லாம் வல்ல அல்லாஹ் அந்த முன்னோர்களாக மாறாவிட்டாலும் அந்த முன்னோருடைய வழிகளை ஏற்று நடக்கக்கூடிய நன் மக்களாக நம்மை ஆக்கி அருள்வானாக. துஆ செய்தனுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.